بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட வகுப்பினுடைய கடைசி வகுப்பு இது. உலுமுல் ஹதீஸ், உசூல் ஹதீஸ் நான்கு வகுப்புகள் படித்தோம். அதோடு உலுமுல் ஹதீஸ் உடைய ரெண்டாவது வகுப்பு இது. அப்போ உலுமுல் ஹதீஸ் மொத்தமாக ஆறாவது வகுப்பு இது. இன்றையோட முடியுது இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் சஹீஹ் புகாரி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். அதில் சில பகுதிகளை எப்படி சஹீஹ் புகாரியை படிக்கிறது புரிஞ்சு கொள்வது, அதிலேருந்து சில ஹதீஸ்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சஹீஹ் முஸ்லீம், அது இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து சில ஹதீஸ்கள் தொகுத்தெடுக்கப்பட்ட சில ஹதீஸ்களையும் சஹீஹ் முஸ்லீமினுடைய போங்கு மன்ஹஜ் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹை, நாங்கள் கடந்த வகுப்புகளில் உலுமுல் ஹதீஸ், இப்போ உசுல் ஹதீஸை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஹதீஸினுடைய அனைத்து அடிப்படை விதிகளையும் அனைத்துன்னு சொல்றதை விட முக்கவாசி நாங்கள் என்ன செஞ்சோம், படித்தோம். அதில் குறிப்பாக வந்து ஹதீஸ்னா என்ன, ஹபர்னா என்ன, அசர்னா என்ன, முஹத்திஸ், ஹாஃபில், ஹாக்கிம், அடுத்து ஆஹாத், இதெல்லாம் பேர்கள். இதெல்லாம் நம்ம விரிவாக படித்தோம். ஞாபகம் மூடிட்டு நான் போகிறேன். முத்தவாத்திர், வேற சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மஷூர், அசீஸ், கரீப், வேற மக்பூல், மர்தூத், வேற முஹல், மக்பூல், மர்தூத், மக்பூல்ல சஹி சஹிலி கைரி ஹசன் ஹசன் லி கைரி, மர்தூத் சொல்லுங்க, மர்தூத், முஅல்லக், முஅல்லக், முர்சல், முஅதல், முன்கதி, வேற முதல்லஸ், முர்சல் ஹஃபி, முஅன்னன், அப்புறம் முஅன்னன், வேற வேற என்ன படிச்சோம், மௌது, மத்ரூக், அடுத்தது தத்லீஸ், தத்லீஸுல் இஸ்னா, தத்லீஸுல் ஷியூக், வேற மௌது, முத்ரக், மத்ரூக், முன்கர், வேற முத்ரஜ், சொல்லுங்க அடுத்தது,
شاد غيره مقلوب مضطرب கடைசி வந்து கொஞ்சம் சிக்கலாகி ஏன்னா அதெல்லாம் பார்த்துருவோம். ஜஹாலா பிதா, ஜஹாலா ராவியினுடைய ஜஹாலத்தின என்ன, பிதா பிதாத்தின என்ன, பிதா முகஃபிரா அல்லது பிதா முஃபஸ்ஸிகா, அது எப்படி பார்க்கறது? சரி ஹயர், நம்ம ஏதோ படித்தோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் அவ்வளோதான் சொல்லிடும். ஆனால் படித்த விஷயம் வந்து எவ்வளோ பெருமதியானதுன்னு சொல்லி அதை நீங்களே உணர்ந்திப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதை என்ன செய்யுங்க, நல்லா மீட்டி கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் அது மறந்து போயிடும், மறந்து போய்விடும். ஹே, வேறு ஒரு கேள்வி கேப்பமா, அதுக்குள்ளே கடைசியாக உள்ளதை விட்டு போட்டு ஒன்றுக்குள்ளதில் கேப்பமா, ஆஹாத் ஆஹாத்ன்னு சொன்னால், ஆஹாதான ஹதீஸ் சார், ஆஹாதுன்னு சொல்ல தானே, ஆஹாதுன்னு சொன்னால் என்ன, யாருக்கு தெரியும் கவிஷ்ணாகும் வேற, ஆஹாதான ஹதீஸ் சார், ஆஹாத் ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு, ஆ சொல்லுங்க, ஆ எந்தளவு நாம் நல்லா பார்த்துட்டு வந்துருக்கீங்க அல்ஹம்துலில்லா. ஹைர், இன்னும் திருப்பி பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது. ஹைர், ஆஹாத் நான் இப்போ நீங்கள் சொன்ன பதில் வந்து சரியான பதில், ஆனால் ஆஹாதுற வகைகள் என்னன்னு கேட்ட கேள்விக்குரிய பதில் அது. இப்போ நான் கேட்குறேன், ஆஹாத்ண்டா என்ன, முத்தவாத்திர் ஆஹாத், ஆ ரைட். அப்போ முத்தவாத்திர்ன்னு சொன்னால் அது வந்து சரியான ஹதீஸ், அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒவ்வொரு தபக்காவிலையும் அஞ்சுக்கு மேற்பட்டவங்க, ஆ குறைஞ்சது பத்து அல்லது பத்துக்கு மேற்பட்டவங்க, ஏன்னா ஒவ்வொரு தபக்காவிலையும் இருக்கணும். அது கொஞ்சம் குறையும் பொழுது ஏதாவது ஒரு தபக்காவில் மூன்று பேர் வந்தால் அதுக்கு நான் மூன்று அல்லது மூன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் வந்தால் என்ன சொல்லுவோம் அதுக்கு, அதுக்கு அந்த அது ஆகாத வகையில் என்ன பேர், மஷூர். எல்லா தபக்காவிலையும் அறுபது அறுபது பேர் வந்தீங்க, ஒரு தபக்காவில் மட்டும் அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க, அப்போ என்ன பேர், என்ன பேர், மஷூர். எல்லா தபக்காவிலையும் நூறு நூறு பேர் பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு தபக்காவில் மட்டும் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, என்ன பேர், அசீஸ். எல்லா தபக்காவிலையும் நூற்றம்பது பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு தபக்காவில் மட்டும் ஒரு ஆள் வந்திருக்கிறார், ஆ சரி. எல்லா தபக்காவிலையுமே ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க, சரி. எல்லாத்துலேயுமே ரெண்டு வந்திருக்கிறாங்க, அசீஸ். மஹுதிஃப மிம்மபத இஸ்னாதி, அறிவிப்பாளர் வரிசையினுடைய ஆரம்பத்தில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார் என்ற அந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு வகையில் சேர்க்கப்படும். அந்த 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 ஹதீஸினுடைய பேர் என்ன, அது வகைக்கு பேர் என்ன, ஆ இஸ்னாத். அறிவிப்பாளர் வரிசையினுடைய ஆரம்பம் என்று சொன்னால் இமாமுக்கு அடுத்தது இமாம் புகாரி, இமாம் ஹுமைதி, இமாம் புகாரி அலி இப்னு மதீனி, இமாம் புகாரி அஹ்மத், அப்படி அந்த மாதிரி அவங்களோட உஸ்தாத் அதை விடுறது. அல்லது அதனுடைய முஅல்லக்கட பல வகைகள் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்றது மீகி, அல்லது அபி ஹுரைரான்னு சொல்றது மீகி. ஹே, முர்சல், முர்சல்னா என்ன, முர்சல், ஆ முர்சல் சாபிக்கு பின்னால இருக்கக்கூடியவர் விடுபடுறது, அது சாபியா அமைக்கலாம், சாபியா அமைக்கலாம். அப்போ அந்த ஹதீஸ் எல்லாம் சரியான லைஃபான வகைகள், லைஃபான ஹதீஸ் வகைகள், மருந்து தானே, ரைட். லைஃப் என்றால் என்ன, லைஃப் என்று சொன்னால் என்ன எங்களுக்கு தெரியும், லைஃப் என்றால் என்ன, பலவீனமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். இப்போ நம்ம அதனுடைய வரை விளக்கணத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், லைஃபான ஹதீஸுக்கு ஹசனுடைய தரத்தை அடையாத ஹதீசல், ஹசனுடைய தரத்தை அடையாததுக்கு லைஃப்னு சொல்லுவோம், சரிதானே. அப்போ இது பொதுவான ஒரு விஷயம், பொதுவான ஒன்று. இப்போ எல்லா
வகைகளுக்கும் மருதூதர் எல்லா வகைகளுக்கும் நம்ம லாயிஃப் என்று சொல்லி ஹுக்கும சொல்லுவோம். பலவீனமான லாயிஃபான ஹதீஸ் மருதூதர வகைகள் பல இருக்கு. அப்ப அதுல முதலசான ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் லாயிஃப் முர்சலான ஹதீஸ் ஹதீஸ் லாயிஃப். அப்ப இதுல பேர்கள் பல பேர்கள் இருக்குது. ஆனா வந்து அதனுடைய சட்டம் என்று சொல்லும் பொழுது லாயிஃப் என்று சுருக்கமா சொல்லிடுவோம். இதுல வித்தியாசம் மறந்துடக்கூடாது. திருப்பி திருப்பி நான் இதை சொல்லித்தாரதுனா நீங்க மறக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப நம்ம உலூமுல் ஹதீஸ் சென்ற வாரம் படிச்சது, அதை லேசா மீட்டி பார்ப்போம். சரியா? எடுத்தடுப்புல வந்து இந்த பாடத்தை ஆரம்பிச்சா உங்களுக்கு கடைசியில என்ன சிக்கல் அதிகம். அதனாலதான் லேசா மீட்டிட்டு போறேன். உலூமுல் ஹதீஸ்ல நாங்க பல வகைகள் இருக்கு. உலூமுல் ஹதீஸ்ல பல வகைகள் உலூமுல் ஹதீஸ்ல இருக்கு. அப்ப அதுல வந்து மஃபூமு சுன்னா, சுன்னாவை எப்படி விளங்குறது, ஹுஜ்ஜியத்து சுன்னா, ஹுஜ்ஜாவின் சுன்னாவினுடைய ஆதாரம் தன்மை எப்படி பரிசீலிக்கிறது, கைஃபன தாமிலமா சுன்னா, சுன்னாவோடைய சுன்னாவை எப்படி அணுகிறது, ஹதீஸ் சுன்னான்னு போது நீங்கள் ஹதீஸ் புரிஞ்சுக்கணும், சுன்னாவை எப்படி நம்ம அணுகிறது. அது மாதிரி மனாஹிஜுல் முஹத்தீசின், முஹத்தீசின்களுடைய மன்ஹஜ் என்ன, அது மாதிரி தாரீஹ் தத்வீனு சுன்னா, சுன்னா தொகுக்கப்பட்ட வரலாறு. அப்போ இந்த எல்லா விஷயங்களும் இந்த உலூமுல் ஹதீஸுக்குள்ளே வந்துடும். அதில் உசூல் ஹதீஸ் தான் முக்கியமானது. அதை தான் நம்ம விரிவாக படித்தோம். அதை நமக்கு தேவைப்படும். உசூல் ஹதீஸ் என்பது அதிகமாக தேவைப்படுறதுனால அதை படித்தோம். எனவே இப்போ எல்லா விஷயத்திலையும் இப்போ நம்ம வந்து மஃபூமு சுன்னான்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு வகுப்பாக படிக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு லேசாக அதை அடையாளப்படுத்தினேன் சென்ற வகுப்பில். நினைச்சானே லேஸ் லேசாக சொல்லிட்டு போனேன். அப்போ அதில் குறிப்பாக நீங்கள் அந்த சுன்னா தொகுக்கப்பட்ட வரலாறுன்ற அப்படி அங்கே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அது உங்களுக்கு தேவையான பகுதிகள் அதுக்குள்ளே இடையில இடையில வந்துடும். தத்வீன் சுன்னா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹதீஸ் எழுதப்பட்டதா, ஒரு ஆள் கேட்குறாரு ஹதீஸில் எப்படி வந்திருக்குது, அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வருது, அதாவது வஹியில் நீங்கள் ஆரம்பத்தில் குர்ஆனை தவிர வேறு எதையும் எழுதக்கூடாதுன்ட்டு, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுக்கு அனுமதிச்சாங்களா, அப்படி ஹதீஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்கின்ற பொழுது நீங்கள் அதுக்குரிய பதிலை சொல்லணும், அதை விளங்கப்படுத்தணும். இப்படி சொல்லுவாங்க, அதாவது சுன்னா வந்து ஹதீஸை பொறுத்தவரையில் அது வந்து குர்ஆன் ரசூலோட காலத்தில் தூக்கப்பட்டது, சுன்னா தொகுக்கப்படையில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலைஹி வந்து தான் தொகுத்தார். அப்போ 100 ஆண்டுகளுக்கு பிறகு தொகுக்கப்பட்டீங்க, அப்போ அதில் சந்தேகங்கள் இருக்கும். மனிதர்கள் அவங்க நினைச்சது மறந்திருப்பாங்க, நினைச்சது வெட்டி விப்பாங்க, கூடுதல் குறைவுகள் இருக்கும். அப்போ அதில் ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால சுன்னாவை டோட்டலாக விட்டு போட்டு குர்ஆன் மட்டும் எடுப்போன்ற ஒரு வாதத்தை என்ன செய்வாங்க, வைப்பார்கள். அப்போ அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், அதுக்குரிய ரிப்ளை ஆன்சர் என்ன, அதை நம்ம சொல்லித்தந்தோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதீஸ் எழுதப்பட்டது, அதுக்கு ஆதாரத்தை நம்ம சொல்லித்தந்தோம். உக்துபுலி அபிஷா, அப்போ அபுஷாங்கிற ஒரு எம்எல்ஏந்து வந்தவருக்கு ரசூல் எழுதி கொடுக்க அனுமதிச்சிக்கிறாங்க. இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதிகா சஹீஃபா சாதிகா ஒரு ஏடு ஒன்று இருந்து அதில் ஹதீஸில் என்ன செஞ்சாங்க, எழுதி வைத்துக் கொண்டார்கள். இப்படி இது மாதிரி நிறைய ஹதீஸ் நிறைய ஆதாரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இது ஹதீஸ் கலை வரலாறுங்கிறது ஒரு தனி பெரிய ஒரு நீண்ட தலைப்பு. கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் வந்து இலங்கை வானொலி தேசிய சேவை அரசாங்கத்தில் இதில் போகிறதுல ஹதீஸ் கலை வரலாறுனு ஒரு வருஷத்துக்கிட்ட பேசினான். இந்த தலைப்பு ஹதீஸ் கலை வரலாறு அது தொகுக்கப்பட்டது மட்டும், அது மிச்சம் டீப்பாக போகணும். அதில் ஹதீஸில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு எழுதுனாங்கன்னு சொல்லி அந்த எழுதுறதுக்கு அனுமதிச்சாங்கன்னு வர ஹதீஸே நிறைய ஹதீஸ் அழகி, அதுக்கே நம்ம என்ன செய்யலாம், விளக்கங்கள் சொல்லி அப்படி போகலாம். அப்போ அது ஒரு பரந்த விரிந்த ஒரு பகுதி தத்வீன் சுன்னா, சுன்னா தொகுக்கப்பட்ட அது கட்டம் கட்டமாக நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். கிதாபா எழுதுறது, அப்போ ஹிஜ்ரி ஹிஜ்ரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்து ஹிஜ்ரி எத்தனை வரைக்கும் நான் பிரித்தேன், 4 பிரித்தேன் சொல்லுங்க ஆகும். எத்தனை ஹிஜ்ரி எத்தனை வரைக்கும் முதலாவது கட்டம், ஆ ஹிஜ்ரி 70, வெரி குட். 2வது 120, 3வது 150, 4வது மாஷா அல்லாஹ் வெரி குட். அப்போ இப்படி கட்டங்கள் இருக்குது. கிதாபத்துடைய கட்டம், அதுக்கு பிறகு கிதாபத் எழுத்து வடிவில் இருந்தது, எழுத்துலேயும் பாதுகாத்தாங்க. அதே நேரம் வந்து அரபியர்களுடைய வழக்காறு மரபு என்னன்னு சொன்னால் அவங்க வந்து இயல்பிலேயே போய் சொல்லக்கூடியவர்கள் அல்ல சாதாரண உலக விஷயத்தில். அப்போ ஹதீஸுடைய விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா, அது ரசூலுல்லாஹி தொட்டுள்ள விஷயங்களில் சொல்ல மாட்டாங்க, அது சஹாபாக்கள். அப்போ எனவே சஹாபாக்களின் ஊடகத்தான் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு போய் கலக்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம். அவர்களுடைய அந்த ஆதாரத்தை நம்ம நம்பாட்டியும் கூட அவங்களுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி நம்ம வந்து அதை புரிய வைக்கலாம்.
ஏன்னா அதுக்கும் ஆதாரம் நம்ம சொன்னோம், அபு சுஃபியானுடைய அந்த ஹிரக்கல் மன்னன்ட்ட போய் பேசுகிற அந்த செய்திகளை பற்றி சொன்னோம். ஹைர், அப்போ அதெல்லாம் நீங்கள் பழைய இதில் நீங்கள் படித்த விஷயங்கள் தான். ஹைர், அப்போ சுன்னா துவக்கப்படுது. இப்போ ஆரம்பத்திலேருந்து அப்படி வந்து சுன்னா துவக்கப்படுற செய்தி இருக்குதானே. இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது உமையா கூடிய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 99லேருந்து 101 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அந்த காலத்தில் தான் அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க? மாஷா அல்லா, அபூபக்கர் இப்னு ஹஸம். அதான் நான் நினைக்கிறேன், பேர்கள் சொல்லும்போது இவங்க எல்லாம் இதை கஷ்டமாக வைக்குமோ அப்படி நான் நினச்சி நினச்சி சொல்லுவேன். ஆனால் அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் வைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஆள் சொன்னாலே போதும் அது. அப்போ அபூபக்கர் இப்னு ஹஸம் அவருக்கு ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு கடிதம் எழுதுறாங்க. அப்போ அதில் குறிப்பாக வந்து ஹதீஸோட நல்ல ஒரு திறமையாக ஹதீஸினுடைய ஆழத்தை கண்டவர் தான் இமாம் ஸுஹ்ரி இப்னு ஷியாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அவங்க வந்து ஹதீஸ் என்ன செய்கிறாங்க, ஆரம்பமாக தொகுத்து அவங்க படித்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய 13 இதுகள் நம்ம போட்டோம். அதில் கடைசியாக நம்ம வந்து ஹதீஸ் எப்படி எப்படி வந்து எந்த லெவலுக்கு வந்து கடைசியில் 179 யார்? மாலிக் இப்னு அனஸ், இமாமுல் மதீனா மாலிக் இப்னு அனஸ். அனஸ் இப்னு மாலிக் சஹாபி, அந்த பரம்பரை தான் மாலிக் இப்னு அனஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ இமாம் அபு ஹனீஃபா அப்போ எங்கே அவங்களோட ஹதீஸ் எழுகிதா, அதையும் சில பார்ப்போம். அப்போ இமாம் மாலிக், அதுக்கப்புறம் இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இவங்கெல்லாம் இமாம் புகாரி எல்லாம் வராங்க. அப்போ நம்ம கடைசியாக வந்து எங்கே நிற்கிறோம், 179 ஹிஜ்ரியில் 179 நிற்கிறோம். இமாம் மாலிக்கில் மோத்தாவோட நிற்கிறோம், சரியா? 179. அப்போ அது வரைக்கும் எத்தனை கிரந்தங்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம், எத்தனை ஹதீஸ் இதுகளை பற்றி சொல்லிக்கிறோம், இமாம்களை பற்றி 13 பேர். அதுலேயும் முக்கியமான ஆக்கள் நிறைய பேர் அதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஒன்றுக்குள்ளே 10 பேர் இருப்பாங்க, இவ்வளோதானே. முக்கியமாக அந்த அந்த காலத்தில் முக்கியமாக உணரப்பட்டவங்க, அவங்க ஹதீஸ் துறையினுடைய ஆழத்தை கண்டவங்க பல பேர் இருந்தாலும் குறித்த அறிஞர்கள் கூடுதலாக, அவங்கள விட கொஞ்சம் கூடுதலாக ஏதோ ஒரு வகையில் அறியப்பட்டிருப்பார்கள், சேவைகள் செய்திருப்பார்கள். வேறு யாரும் பேசாத வைக்காத விடயங்கள்ல அவங்க பேசியிருப்பாங்க என்பதனால அவர்களுடைய பெயர்கள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ 13 பேரை நம்ம பார்த்தோம், சரிதானே? ஹை, இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறகு ஹதீஸ் எப்படி வருது? இப்போ உங்களுக்கு அந்த வரலாறு மைண்ட்ல இருக்குதானே, எப்படி எப்படி வருது, எழுதுறது, கோர்வை செய்கிறது, சேர்க்கறது எல்லாம் வந்து இப்போ புத்தக வடிவில் வருது, ஒன்றொண்டா வருது, புத்தகம் வருது, அப்படிதானே? ஹரி, இப்போ மாலிக்கு பிறகு 179 பிறகு யார் ஹதீஸ் கிரந்தங்களும் அவற்றை தொகுத்தவர்களும்? ஹைர், இது உங்களுக்கு இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் உண்மையிலே இது வாழ்க்கையில் இது ஒரு உங்களுக்கு புதுசான ஒரு பாடமாக தான் நிற்கும் நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் ஒரு புதுசான ஒரு பாடம், இதுக்கு பிறகு நீங்கள் இப்படி படிப்பீங்களாங்கிற அல்லாஹ் வாலம். நான் ஏன் சொல்லணும்னா, இப்படி இப்படி இந்தளவு நமக்கு அந்த டைம் கிடைக்குமா அல்லது இப்படி வந்து போகிறது சந்தர்ப்பம் கிடைக்குமாங்க எனக்கு தெரியாது. எல்லாமே நம்ம என்ன செய்வோம், சில நேரங்களில் வந்து இதை பற்றி யாராவது இன்னொரு டைமில் பேசுகிறதா இருந்தாலும் நம்ம வந்து படித்ததானேன்னு செய்தான் காட்டி விட்ருவான் திரும்ப எங்களுக்கு. எனவே இதை நல்லா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஹை, ஹதீஸ் கிரந்தங்களும் அவற்றை தொகுத்தரும் நான் போட்டிக்கிறோம் பேர். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ரசுல்லாவிலேருந்தே நான் வரேன். அப்படி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மாலிக்கு பிறகுள்ளதான் இதுலேருந்து பார்க்க போகிறோம், சரிதானே? இப்போ இந்த புது வகுப்பு ஆரம்பிக்கிறதுனால அப்படி போட்டிக்கிறோம். இப்போ அந்த ஓர்டருக்கு நீங்கள் எடுத்துடணும், என்ன சொல்லுது, இப்போ மாலிக்கு பிறகுள்ளதாக நீங்கள் அந்த ஓர்டரை எடுத்துடணும். ஹயர், இதில் பாருங்கள் முதலாவது நம்பர் போட்டிங்கன்னா, ஆனால் இது எத்தனாவது வரணும், 14. நீங்கள் இப்போ இதில் ஒன்றுலேருந்தே பாருங்கள். சரி, அஸ்-ஸுஹுத், அஸ்-ஸுஹுத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஹதீஸ் கிரந்தம் ஸுஹுத்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது ஹதீஸில். இமாம் அஹ்மத் எழுதியான ஸுஹுத்ண்டு, ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துக்கள்லாம் அதுக்குள்ளே வரும். அது மாதிரி ஸுஹுத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்போ இது நீண்ட நேரம் போகும்போது நான் சுருக்கமாக போகிறேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? புத்தகம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமாக போகவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் விரிவாக அறிஞர்கள் பேசி தான் நிற்கிறாங்க. சும்மா ஸுஹுத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் நம்ம கேள்விப்படுறோம் இன்றைக்கு புதுசாக அப்படின்னு அல்ல, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு எழுதி தொகுத்து அதனுடைய மன்ஹஜ் என்ன, போங்கு என்ன, அது எப்படி எழுதப்பட்டு எல்லாத்தையும் விலாவாரியாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள். நமக்கு புதுசாக சில பொழுது இருக்கும். அப்போ இது பாருங்கள், மறைவு
ஹிஜ்ரி எத்தனையில் ஒஃபாத் ஆறாங்க? 100. இங்கே இங்கே பார்க்கணும் மறைவு, நான் போட்டுக்கிறேன் ஹிஜ்ரி 181. அப்போ மாலிக் 179. 179லேருந்து அடுத்தது எத்தனை வருது? 181 வருது. அப்போ ஒஃபாத்தான டேட்டை தான் நம்ம போடுவோம். ஆனால் பிறந்தது போடுற இல்லை, பெரும்பாலும் அந்த புத்தகங்கள் இதுகளுக்கு ஒஃபாத்தான டேட்டை தான் போடுவாங்க. ரைட். அப்துல்லாஹின் முபாரக் முதலாவது புத்தகம், ரெண்டாவது அல் முஸ்னத். முஸ்னத் நம்ம கேள்விப்பட்ட முஸ்னத் யார்? அஹ்மத். இவருக்கும் ஒரு முஸ்னத் இருக்கு, அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஹிஜ்ரி 181 ஒஃபாத் ஆனாங்க. அரபுலையும் போட்டுக்கிறேன் நான் உச்சரிப்பு கிளேஸ். அப்போ ஜுஹுதும் முஸ்னத் ரெண்டு கிரந்தங்கள் அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி. இந்த முஸ்னத் என்று சொல்லும் பொழுது அதில் 272 ஹதீஸ் தான் ஹிஜ்ரி. இல்லை நான் போடலை, நான் மேலதிகமாக சொல்கிறேன். முஸ்னத் அப்துல்லாஹி முபாரக்கில் ஒரு 272 ஹதீஸல் எழுதியிருக்கிறாங்க. சிலதில் வந்து ஹதீஸில் எண்ணிக்கையை பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து அறிவிப்பாளர் வரிசையை மையப்படுத்திக்கும். சிலதில் ஹதீஸ் துல்லியமாக போடப்பட்டிருக்கும். சரிதானே? அப்போ இரண்டு புத்தகங்கள். மூன்றாவது முஸ்னத் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக அந்த ஹதீஸ் தொகுப்பு முறைமை இதுக்கு பிறகு வரும். அந்த முஸ்னதுனா என்ன, ஜாமியண்டா என்ன, சிஹாண்டா என்ன, சுனண்டா என்ன, ஜுசுண்டா என்ன, முசன்னஃபுண்டா என்ன, முஸ்தஹ்ரஜ்னா என்ன, அவ்வளோதா? அது வரும் பின்னிக்கு இன்ஷா அல்லாஹ். ரைட். அல் ஆசார், அல் ஆசார்ன்ற இது தானா தா தா ஆசார். அல் ஆசார் லி முஹம்மது பின் ஹசன் அஷ்ஷைபானி. சில பொழுது இதில் இல்லாதெல்லாம் நான் சொல்லுவேன், அது நீங்கள் அதை பார்த்துக்கிறது இல்லை. சரியா? முஹம்மது பின் ஹசன் அஷ்ஷைபானி ரஹமத்துல்லாஹி, இவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹுடைய மாணவர். அபூ ஹனீஃபாவுக்கு மூணு பேர் இருப்பாங்க மாணவர்கள், இமாம் ஷாஃபிக்கு, இமாம் ராஃபி நவவி மாதிரி. இமாம் ஷாஃபியினுடைய கருத்துக்களை அறிவிக்கிறவங்க கவுல் கதீம், இமாம் ராஃபி நவவி, அது மாதிரி இமாம் புவைத்தி முசனி மாதிரி. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி, அது மாதிரி இமாம் யூசுப் காதி அல் குதாத், அது மாதிரி இமாம் ஜுஃபர், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஹைர் முஹம்மது பின் அல் ஆசார், முஹம்மது பின் ஷைபான் ரஹமத்துல்லாஹி, இது ஆசார் அபூ ஹனீஃபா. அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹுடைய அசர்கள், அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க பேசின ஹதீஸ்கள் சம்மந்தமாக முஹம்மது பின் ஹசன் ஷைபானி ரஹமத்துல்லாஹி தொகுத்திருக்கிறார்கள். அல் ஆசார் என்ற புத்தகம், இதில் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி சம்மந்தப்படுவாங்க. இன்னும் ஒரு புத்தகம் இருக்கிறது முஸ்னத் அபி ஹனீஃபா, அது பின்னால் வரும். அதை தொகுத்து இமாம் அபூ நாயிப் அல் அஸ்பஹானி ரஹமத்துல்லாஹி. முஸ்னத் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி ரிவாய்ஸ் செஞ்ச ஹதீஸ்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 83 ஹதீஸ் இருக்கிறதுல, அது அபூ நயீம் அல் அஸ்பஹானி தோத்திய. பின்னால் அபூ நயீம் அல் அஸ்பஹானி ரஹமத்துல்லாஹி பற்றி வர நேரம் வரும், அவங்க தோத்த புத்தகங்கள். ரைட். அல் ஆசார் லி முஹம்மது பின் ஹசன் மூன்றாவது. நாலாவது பாருங்க, 181, அப்புறம் 189, 189, அதுக்கப்புறம் 204, 204. முஸ்னத் அபூ தாவூத், முஸ்னத் அபூ தாவூத். நீங்கள் அந்த கேள்விப்பட்ட பெயர்கள் இருந்தால் சொல்லலாம், அல்லது கேள்வி இதை கொஞ்சம், அதாவது நம்ம முஸ்னத் அபூ தாவூத் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. இப்போ ஜுஹுத் வந்து கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படும் கைசு ஆகும் இல்லை. முஸ்னத் அப்துல்லாஹி முபாரக் கேள்விப்பட்டாகும் இல்லை. ஆசார் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி இல்லை. முஸ்னத் அபூ தாவூத் தயாலிசி கேள்விப்பட்டவங்க, நான் முன்னாள் இதுக்கு முன்னு சொல்லிக்கிறேன். ஹை. அப்போ முஸ்னத் அபூ தாவூத் அத் தயாலிசி ஹிஜ்ரி 204 ஒஃபாத் ஆனாங்க. இதே டேட்டில் தான் இமாம் ஷாஃபியும் ஒஃபாத் ஆனாங்க, இதே காலத்தில் 204 ஹிஜ்ரி. அப்போ அபுதாவுத் தயாலிசி ராம 2882 ஹதீஸ் இதில் முஸ்னத் அபுதாவுதில் தயாலிசி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அபுதாவுத் யூனுஸ் இப்னு ஹைர். அப்போ இமாம் முஸ்னத் அபுதாவுத் அத் தயாலிசி, இதுவும் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க தொகுக்கிற ஹதீஸை பார்த்தா அசரத் முபஷராவை தொகுத்திக்கிறாங்க. அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்படி அசரத் முபஷரா 10 பேரையும் தொகுத்து தொகுத்து அவங்களோட ஹதீஸெல்லாம் தொகுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படி பொதுவாக முஸ்னதுகளை தொகுக்கும்பொழுது அப்படி தான் வருவாங்க, அந்த ஓர்டருக்கு தான் வருவாங்க. அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின், அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களோட ஹதீஸெல்லாம் தொகுப்பாங்க, முஸ்னதெல்லாம் அப்படி தான் வரும். அதில் இமாம் அபுதாவுத் தயாலிசி அப்படி தான் தொகுத்திக்கிறாங்க முஸ்னத் அபுதாவுத். ஆஞ்சா ஹை. ரைட். அடுத்ததாக அஞ்சாவது முஸ்னத் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ, முஸ்னத் ஷாஃபின்னு சொல்லுவோம். முஸ்னத் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ
ஹிஜ்ரி 204 வஃபாத் ஆயிராங்க. சரியா? அதே மாதிரி இமாம் ஷாஃபி முஸ்னத், அது மாதிரி அஸ்-சுனன் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ சுனன், ரெண்டு புத்தகம் ஹதீஸ் இமாம் ஷாஃபி. இவர் வந்து ஃபக்கீஹ், முஹத்திஸ், முஹர்ரிஹ் எல்லாம் இவர். இவர் வந்து நிறைய கலைகளில் வந்து இவர் தான் உருவாக்குனது, உசுல் ஹதீஸை உருவாக்குனது இவர் தான், இமாம் ஷாஃபி. உலகத்தில் தோன்றிய அறிஞர்களை நம்ம வந்து பார்த்தால் எல்லா அறிஞர்களை விடவும் முதலாவது இடத்துல இவரை தான் வைப்பாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அதாவது சஹாபாக்கள், தாபியின்கள், சஹாபாக்கள் இருக்கிறாங்களே தாபியன்கள், நெருக்கமான தாபியன்களுக்கு அடுத்தபடி. பொதுவாக 3 நூற்றாண்டுகளுக்குள்ளவங்க எல்லாம் சிறப்பானவங்க, ஹதீஸில் சொல்லப்பட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிற 3 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்டவங்க. அதுலேயும் குறிப்பாக சிலவங்களுக்கு சில சில மீசத் சிறப்பம்சங்கள் இருக்குது. இப்போ அபூபக்கர் ரதியல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. சித்திக் அவர் உண்மையாளர். அது மாதிரி உமர் வந்து சித்திக்கா, அவர் சித்திக்கும் தான், ஆனால் அவருடைய சிறப்பம்சம் ஃபாரூக், சத்தியத்தையும் பிரித்து காட்டுறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரையில் இவர் ஒரு மிக ஒரு ஆழமான, ஒரு அகலமான, விசாலமான ஒரு அறிவு பின்புலம் கொண்டவர்கள். அதே நேரம் இமாம்களை நம்ம மதிக்கிறோம், எவ்வளோ மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், ஆனால் அந்த கண்ணிய மகத்துவம் உள்ளத்தில் இருக்கணும். என்ன நம்ம இமாம்கள் அந்தளவு மதித்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்று வரும்பொழுது நம்ம குர்ஆன் ஹதீஸை முதன்மைப்படுத்தணும். அந்த இமாம் ஷாஃபி யார் அப்படின்னு கேட்கவும் கூடாது. அதே நேரம் இமாம் ஷாஃபி சொல்லிட்டார் என்பதனால மார்க்கம் ஆயிரும் ஆகாது. அது நல்லா துல்லியமாக பிரித்து விளங்கிடணும். இதா கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளவும் கூடாது, அதே நேரம் குர்ஆன் ஹதீஸை கண்ணிய குறைவாக்கிறவும் கூடாது. நல்லா விளங்கிக்கணும். ரைட். முஸ்னத் இமாம் ஷாஃபி இஸ்லாமம் நான் எழுதியும் இருக்கிறேன் விரிவாக. அஸ்-சுனன் லில் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சுனன், சுனன் இப்னு மாஜா, சுனன் அபீ தாவூத், சுனன் நஸாயி எல்லாம் நம்ம தெரிஞ்சது தான். பின்னுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த தெரிஞ்ச பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. இப்போ நீங்கள் தெரியாட்டியும் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் கேட்டால் சொல்லணும் சுனன் ஷாஃபி தெரியுமா உங்களுக்குண்டா? அவர் தெரியும் அப்படிங்கணும். ரைட். அடுத்ததாக 7வதாக 204 வஃபாத் ஆகிறாங்க, சரிதானே இமாம் ஷாஃபி. அடுத்தே பாருங்க, முசன்னஃப் அப்துர் ரஸாக், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் கேள்விப்பட்ட ஒன்று தான். முசன்னஃப் அப்துர் ரஸாக் சனானி, முசன்னஃப் அப்துர் ரஸாக்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஒரு பலமான ஹதீஸ்கள் தான். முசன்னஃப்னு சொன்னால் அதுக்குரிய வரை விளக்கணும் இன்ஷால்லாஹ் பின்னுக்கு வரும். முசன்னஃப் அப்துர் ரஸாக் சனானி ஹிஜ்ரி 211 வஃபாத் ஆனாங்க. இதுவும் புழக்கத்தில் இருக்கு. இந்த ஹதீஸ் கிரந்தம் வந்து நம்ம அன்றாடம் புழக்கத்தில் இன்றைக்கு சியாசித்தா மாதிரி ஹதீஸ் துறையோட சார்ந்தவங்க இதையும் பார்க்குறாங்க. விளைச்சானே, நம்ம நம்மளோட நாட்டை வச்சோ அல்லது நம்மளோட மக்கள் பழகிற மக்களை வச்சோ நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அரபு பேசுகிற உலமாக்கள், அறிஞர்கள், ஹதீஸோடு சம்மந்தப்படுற இமாம்கள், இப்போ தற்காலத்தில் வாழ்கிறவங்க இது முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் நெருக்கமாக வச்சு கொண்டு தான் நிற்கிறாங்க. இது சம்மந்தமாதிரி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அடுத்தது முஸ்னத் அல் ஹுமைதி, இமாம் புகாரியினுடைய உஸ்தாத், 8வது. இமாம் அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி 211 ஹிஜ்ரி வஃபாத் ஆகிறாங்க. நாம் சொல்லாட்டி நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? 211 சரியா? அடுத்து முஸ்னத் அல் ஹுமைதி, அவங்க 219 ஹிஜ்ரி வஃபாத் ஆகிறாங்க. 219 எப்படி? இமாம் ஷாஃபி போகிறோம் சொல்லுங்க. ஓ ஓ, இமாம் புகாரி முடிச்சார். இன்னும் ஒரு ஹுமைதி இருக்கிறார், அவர் ஹிஜ்ரி 488 வஃபாத்தானவர். அவர் எழுதுகிற புத்தகம் வேற ஒன்றி. சரியா? அது பின்னால் வரும். இமாம் ஷாஃபி போற வராங்க. அப்துர் ரஸாக் அஸ்ஸனானி, இமாம் ஹுமைதி, முஹம்மது இப்னு இத்ரீஸ். ஹைர் முஸ்னத் அல் ஹுமைதி, இது ஒரு பிரபலியமான ஒரு முஸ்னத், இது ஒரு பிரபலியமான ஒரு முஸ்னத். அதாவது அந்த நூர் ஹுமைதி வந்து அவர் வந்து முஹம்மது இப்னு ஃபுத்து, முஹம்மது இப்னு ஃபுத்து அல் ஹுமைதி அல் ஜம்உ பைன ஸஹீஹ் ஒரு புத்தகம் எழுதுகிறார். பின்னால் வரும். அதனால் சரி, இந்த ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி இவர் புகாரினோட சார் 219, அவர் 488 வஃபாத்தானவர். அடுத்ததாக 9, ஃபதாயில் குர்ஆன். டைம் போகுதுண்ணா. ஃபதாயில் குர்ஆன் அபு உபைத், ஃபதாயில் குர்ஆன். இவர் குர்ஆன் சம்மந்தப்பட்ட நிறைய ஹதீஸ்களை தொகுத்து ஒரு ஜுஸ் எழுதியிருக்கிறாங்க.
ஃபதாயில் குரான். ஹிஜ்ரி 224 வஃபாத் ஆகிறாங்க. சரியா? இவனும் அபு உபைத் ரஹ்மத்துல்லாஹி ஃபதாயிலுல் குரான். அடுத்ததாக 10வது சுனன் சாயித் இப்னு மன்சூர். சுனன் ஏ ஒரு சுனன் ஃபிக்ஹ் அடிப்படையில் துவக்கப்பட்டது. சலா, ஜகாத், ஹஜ் இது சம்பந்தமாக வரக்கூடியது. இமாம் சாயித் இப்னு மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை தொகுத்திருக்கிறாங்க. அடுத்தது 11வது முசன்னஃப் அல் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா. 11 முசன்னஃப் இப்னு அபி ஷைபா. சரிலா, நான் இதெல்லாம் அவசரமாக நம்ம தொகுத்து புத்தகமாக தந்துடுவோம். சரிலா, பயப்படாதீங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறீங்க, நாங்களும் கேட்குறோம். நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க, நல்லா மைண்டுக்கு எடுத்துங்க. குறைஞ்ச ஒரு 5 புத்தகமாக இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். ஏற்கனவே தெரிஞ்சதை விட ஒரு 5 மேலே அதிகமாக தெரிஞ்சாலும் ஞாபகத்தில் நினைக்கிறது அது இருந்தால் போதும். இப்போ நீங்கள் நல்லா அவதானிங்க. பிறகு நான் சொல்லு ஒரு வீடியோ பார்க்குற நேரமோ அல்லது புக் எடுத்து நீங்கள் பார்க்குற நேரமோ ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்னது அப்படி மைண்டில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நல்லா மைண்டில் எடுத்துங்க, அவ்வளோதான். நீங்கள் கவலைப்பட யோசிக்க தேவையில்லை. இது என்ன இவர் சொல்லிட்டு போகிறாரு, இதெல்லாம் நம்ம எப்படி பிறகு கஷ்டம் அப்படின்லாம் உண்டு யோசிக்குவானா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் புறப்பு பார்க்கும் பொழுது ரொம்ப லேசாக அது இருக்கும். ஹை அல் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா. இது எல்லாருமே தெரிஞ்சது தான். தெரிஞ்சவ கேசு அவன் இப்னு அபி ஷைபா. தெரிஞ்ச கேசு பாய். 1, 2 மஷா அல்லாஹ் 3. ஹை இது ஹிஜ்ரி 235 வஃபாத்தானாங்க. இது முசன்னஃப் இப்னு அபி ஷைபா இன்றைக்கு பரவலாக உள்ளது தான். முசன்னஃப் இப்னு அபி ஷைபா பரவலாக அறிஞர்கள் மத்தியில் பயன்படுத்தப்படுற ஒரு ஹதீஸ் கிரந்தம். அது மாதிரி இப்னு அபி ஷைபா அவருடைய முஸ்னத் முசன்னஃபும் தொகுத்திக்கிறாங்க. அந்த அவங்க ஹதீஸ் தொகுக்கிற முறையை வச்சு முஸ்னத் முசன்னஃப் என்று பெயர் வைப்பாங்க. அதான் சொல்றது. ரைட். அடுத்ததாக அவங்க 235 வஃபாத் ஆகிறாங்க. 13 முஸ்னத் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி. இஸ்ஹாக் இப்னு ராஹ வைஹி. இஸ்ஹாக் இப்னு ராஹ வைஹி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டீங்கன்னா? ஆ மாஷா அல்லாஹ். வேற அப்போ அவங்களோட முஸ்னத் தான் முஸ்னத் இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி சொல்கிறாங்க. அவங்க 238 வஃபாத் ஆனாங்க. ரைட். அடுத்ததாக 14 மாஷா அல்லாஹ் முஸ்னத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். முஸ்னத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இவங்க வந்து அகீதாவுக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். இமாம் ஷாஃபியினுடைய மாணவர். இமாம் புகாரியுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபியினுடைய மாணவர். அதாவது இதில் என்னென்றால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அதிகமாக ஹதீஸை தெரிஞ்சு வச்சவங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட ஹதீஸ் தெரிஞ்சு வச்சவங்க இவங்க தான். என்னதா 10 லட்சம் ஹதீஸ் படம் வைக்கிறாங்க. இப்போ நம்ம யோசிப்போம், அங்கே நம்ம 20 பேரை பார்த்தோம், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 40,000 ஹதீஸ் 30,000 ஹதீஸ் தான் வரும். எப்படி இந்த லட்சக்கணக்கில் வந்துன்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ஆகக்கூடது. ஆ ரைட், வெரி குட். சனத் இப்போது 6 மனுஷன் சொல்லுங்கள். நான் ஒரு ஹதீஸாக வைக்கிறேன். இப்போ எத்தனை பேர், ஒரு 100 பேர் படிக்கிறேன்னு வைங்க. நீங்கள் ஒரு ஆள் பேத்து நீங்கள் 100 பேருக்கு படித்து கொடுப்பீங்க. கடைசி ஒரு 5வது தலைமுறை வரும்போது ஒரு ஹதீஸ் 5000 ஹதீஸாக போகும். சரியா? அதனால தான் இந்த இஸ்னாத் லைஃப் ஆகிக்கு, இந்த இஸ்னாத் லைஃப் ஆகிருக்குது. இந்த இஸ்னாத் லைஃப் ஆகிருந்தாலும் சரியான ஒரு வழியில் வந்ததுனால அந்த ஹதீஸ் ஹசன்லி அலி வருதுன்னு சொல்லி நம்ம சொன்னோமே, அதுதான் அது. அது கேள்வி ஒரு கேட்டாங்க, அந்த ஆள் இப்போ இல்லைங்க. ரைட். அடுத்ததாக பிரபலியமான ஒரு முஸ்னத் தான் முஸ்னத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. ஹிஜ்ரி 241 வஃபாத் ஆகிறாங்க. சரியா? அடுத்ததாக முஸ்னத் அப்து பின் ஹுமைத். முஸ்னத் அப்து ஹுமைத்னு நம்ம சொல்லுவோம். நான் இடைக்கிடைக்கு இந்த இதை பயன்படுத்துவேன். முஸ்னத் அப்து இப்னு ஹுமைத் இதுவும் பிரபலியமான ஒரு முஸ்னத். முஸ்னத் எல்லாம் எப்படி துவக்கப்பட்டு என்பது நம்ம பின்னால் வரைவிலக்கணும் சொல்லுவோம். அது 249 வஃபாத் ஆனாங்க. ஹிஜ்ரி 249 வஃபாத் ஆகிறாங்க. அடுத்தது முஸ்னத் 16வது முஸ்னத் அத்தாரிமி. முஸ்னத் அத்தாரிமின்னு சொல்லுவாங்க. முஸ்னத் அத்தாரிமி இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்த முஸ்னத். அவங்க 255 வஃபாத் ஆனாங்க. முஸ்னத் அத்தாரிமி 17வது இடத்துல வருது. எது? இப்போ நீங்கள் இதுக்குள்ள கணக்கு பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை ஹதீஸ் கிடந்தவங்க எப்படியும் ஒரு 20 கிட்ட வரும். இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு போ நான் சொல்கிறேன். முஸ்னத் தாரிமி 255 256 வஃபாத் ஆனாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
194 பிறந்தாங்க, 100 256 ஒஃபாத் ஆறாங்க. 194 256. சஹீஹுல் புகாரி, முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. சஹீஹுல் புகாரி அல் முஸம்மா அல் ஜாமி அல் முஸ்னது ஸஹீஹுல் முக்தஸர் மின் உம்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனி வ அய்யாமி. இது பின்னால் அந்த குதுபு சித்தா பற்றி நம்ம பின்னால் ஒரு தலைப்பு இருக்குது, முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய யாருக்கு இருந்தங்கள் சொன்னா ஒரு தலைப்பு இருக்குது. ஹைர், இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய சஹீஹுல் புகாரி. அடுத்ததாக அல் அதப் அல் முஃப்ரத் அல் ஜாமி அல் ஆதாப் அல் நபவியா லில் இமாம் அல் புகாரி ரஹமத்துல்லாஹி. 18வது, இந்த 256 வஃபாத் ஆனாங்க, இது 18வது தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தம். அதப் முஃப்ரதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பும் அதப் முஃப்ரதுக்கு இருக்குது, புகாரிக்கும் இருக்குது, அதப் முஃப்ரதுக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அதபுல் முஃப்ரதில் சையான ஹதீஸ்னு சொல்லல, அது 180 பலவீனமான ஹதீஸ் தான் இருக்கு. புகாரி சஹீஹுல் புகாரி, அது 100 நம்ம 100 சொல்லலாம். சையான ஹதீஸில் ஒன்று திரட்டப்பட்ட புத்தகம், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மாதிரி இமாம் புகாரியுடைய அல்லது முஃப்ரது, இமாம் புகாரி கிட்டத்தட்ட 20 புத்தகம் இருக்குது, 2 ஹதீஸ் சம்மந்தப்பட்டது. அதான் ஜுசு எல்லாம் இருக்குது, ஜுசுல் குரா, ஹல்ஃபல் இமாம், ரஃபுல் இதன் ஃபிஸ்ஸலா, அது மாதிரி தாரிஹுல் கபீர், சகீர், குலுகஃபால் இபாத் எல்லாம் நிறைய இமாம் புகாரி புத்தகங்களுக்கு ஒவ்வொரு ஒரு தலைப்போடு சம்மந்தப்படுது. ரைட், அடுத்தது 19, சஹீஹுல் இமாம் முஸ்லிம் அல் முஸம்மா அல் முஸ்னது ஸஹீஹுல் முக்தஸர் மின் அஸ்ஸுனன் பினக்ல் அல் அஜ்ல் அன் அல் அஜ்ல் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸூல் ஹதீஸ் வழக்கம் சொல்லிக்கிறாங்க, முழு பேர் ஒரு அதிலானவர் அதிலானை தொட்டு அறிவி, அதில் ஒரு அதிலான ஒருவர் அப்படின்னா அதில் நம்பகமானவரோ நம்பகமானவரை தொட்டு அறிவித்த ஹதீஸில் ஒன்று சேர்த்து எழுதியிருக்கிறேன் என்று எழுதுகிறாங்க. அல் முஸ்னது ஸஹீஹுல் முக்தஸர் மிக சுருக்கமாக, மின் ஸுனன் பின் அக்லில் அஜ்லி அனில் அஜ்லி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். 261 முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி வஃபாதானே, இப்போ புகாரியுடைய மாணவர் இவர். ரைட், இப்போ எங்களுக்கு முஸ்லீம் தெரியும், முஸ்லீம் இப்னு ஹஜ்ஜாஜ் இப்னு நைசாபூர் அல் குஷைரி. 20வது, இமாம் இப்னு மாஜாவுடைய சுனன், சியாவ் சித்தாவில் வரக்கூடியதில் அடுத்தது வருது, முஸ்லீமுக்கு பிறகு துவக்கப்பட்டது சுனன் இப்னு மாஜா. 273 ஒஃபாத்தான ஹிஜ்ரி 273. அடுத்து சுனன் அபுதாவுத், ஏற்கனவே பார்த்தோம் அபுதாவுத், அது முஸ்னத், இது சுனன் அபுதாவுத். அபுதாவுத் தயாலிசி, அபுதாவுத் சிஜிஸ்தானி. 275. 22வது ஹதீஸ் கிரந்தம் ஜாமியு திருமிதி, இது சுனன் திருமிதினு சொல்லலாம், ஜாமியு திருமிதினு சொல்லலாம். அல் ஜாமியுல் கபீர் லி திருமிதி அல் முஸம்மா அல் ஜாமியுல் முக்தஸர் மின் அஸ்ஸுனனி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் வ மஅரிஃபத்தி ஸஹீஹ் வல் மஅலூல் வ மா அலைஹி அல் அமல். இது முழு பேர், அதை நான் தமிழில் போட இல்லை, அது தேவைன்னா வாசிக்கலாம். அது ஜாமியுல் கபீர் லி திருமிதினு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஷமாயிலுல் முஹம்மதியா லில் இமாம் திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனைகள் சம்பந்தம் எழுதிக்கிறாங்க. அவங்க அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவங்களோட கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், அவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி சிரிப்பாங்க, எப்படி எழும்புவாங்க, அவங்களோட தாடி எப்படி, எல்லாமே எழுதிக்கிறாங்க. ஷமாயில் முஹம்மதியா லில் திர்மிதி, அது 23வது இடத்துல. இமாம் திர்மிதி 279 ஒஃபாத் ஆனாங்க. ரைட், அடுத்தது 24வது, அஸ்ஸுன்னா இப்னு அபி ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலை. அஸ்ஸுன்னா இப்னு அபி ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலை 287 வஃபாத்தானாங்க. அஸ்ஸுன்னா இப்னு அபி ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலை. அது மாதிரி முஸ்னத் அபி பக்ர் சித்திக் ரழியல்லாஹு அன், அபு பக்ர் சித்திக் ரழியல்லாஹு அன் ஹதீஸை மட்டும் எழுதுனது தான் இது இமாம் அஹ்மத் அல் மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அலை. அப்போ அப்படி ஒரு ஆளுடைய ஹதீஸை மட்டும் தொகுத்து, இப்போ முஸ்னத் ஆயிஷா அல்லது முஸ்னத் அபிபக்கர் அல்லது முஸ்னத் அமீர் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் எல்லாம் இருக்குது, அப்படி அந்த ஒரு ஆளை மையப்படுத்தி எழுதுவாங்க. அடுத்தது 26வது, முஸ்னத் அல் பஸ்ஸார். பஸ்ஸார்னு கேள்விப்படுங்க, முஸ்னத் அல் பஸ்ஸார், முஸ்னத் அல் பஸ்ஸார் முக்கியமான ஒரு கிரந்தம் இது. இது பரவலாக உள்ளதான், பரவலாக புழக்கத்தில் உள்ளது. அபுபக்கர் அஹ்மத் இப்னு அம்ர் இப்னு அப்துல் ஹாலிக் அல் பஹ்ரு ஸஹார்னு சொல்லுவாங்க இதுக்கு.
292 வஃபாத் ஆனாங்க. முஸ்னத் அல் பஸார், பஸார் முஸ்னத் பஸார்னா அவங்க புறப்பள்ளியம், முஸ்னத் அல் பஸார் உண்டு. ரைட், 27வது ஃபலாயிலுல் குர்ஆன். ஃபலாயிலுல் குர்ஆன் வமா உன்சில பிமக்கா வமா உன்சில பில் மதீனா இப்னு துரைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 295 வஃபாத் ஆனாங்க. குர்ஆனுடைய ஃபலாயில்கள் சம்பந்தமாக தோக்கப்பட்டது. முன்னுக்கு அபூபைத் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள தோத்திக்கிறாங்க, அது மாதிரி அவங்கள தோத்திருக்கிறாங்க. குர்ஆனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீஸில் மட்டும் தோத்துடுதுனாங்க இப்னு துரைஸ் ரஹ்மத்துல்லாஹி. இதெல்லாமே நீங்கள் அரபு மொழி தெரிஞ்சால் உங்களுக்கு கூகுளில் நீங்கள் இந்த பேரை மட்டும் போடுங்க, சும்மா ஃபலாயில் குர்ஆன் ஒவ்வொரு சில ஃபலாயில் குர்ஆன் போட்டு இப்னு துரைஸ்னு போடுங்க, அல்லது அபி உபைதுன்னு போடுங்க, சும்மா டீட்டெயில்ஸ் வரும் ஃபுல்லாக அரபு தெரிஞ்சால். அது உங்களுக்கு இங்கிலீஷ் மாத்திரம் அப்படி ஃபார்மெட்டில் எழுதிக்குது, நீங்கள் அடிச்சு பாருங்கள், எல்லாம் எழுதிக்கிறாங்க இமாம்கள். இதெல்லாம் ஒன்றொன்னா விரிவாக விளங்கப்படுத்தலாம் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி விரிவாக விளங்கப்படுத்துகிற நோக்கம் அல்ல, இதெல்லாம் ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தலாம். இதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டீங்கிற மேலே என்ன விஷயங்கள் இதனுடைய சிறப்பம்சம் சமமாக சொல்லலாம். ஹைர், அடுத்ததாக 28வது ஹிஜ்ரி 303 வஃபாத்தான இமாம் நசாய் ரஹமத்துல்லா அலையுடைய சுனன் அஸ்ஸுஹ்ரா. சுனன் சுஹ்ராங்கிறது அல் முஜ்தபா அலி நசாய். அந்த சுனன் சுஹ்ரா தான் சியாசுத்தாவினுடைய ஆறில் உண்டா வருது, விளங்குதா? சுனன் சுஹ்ரா. அடுத்த சுனன் குபுராண்டு மீகி இமாம் நசாயிக்கு, அது சியாசுத்தால் உள்ளது அல்ல, விளங்குதா? சுனன் குபுரா பெருசு. சுனன் சுஹ்ரா வந்து சியாசு அந்த குத்துபு சித்தா ஆறு கிரந்தங்களில் ஒன்றாக வருது. அப்போ இமாம் நசாயி ரஹமத்துல்லா அலைஹி ஹிஜ்ரி 303 வஃபாத்தானாங்க. புகாரி முஸ்லீம் பிறகு சில அறிஞருடைய கருத்து இது மூன்றாம் இடத்துல இருக்குது. சில அறிஞர்கள் அபூதாவத மூன்றாம் இடத்துக்கு வைக்கிறாங்க, நசாயி மூன்றாம் இடத்துக்கு வைப்பாங்க. சில அறிஞர்கள் அபூதாவத என்ன செய்வாங்க, மூன்றாவது இடத்துல வைப்பாங்க. புகாரி முஸ்லீம் நசாயி அபூதாவத், சிலவங்க புகாரி முஸ்லீம் அபூதாவது நசாயி அப்படி வைப்பாங்க. அது பிறகு திருமிதி இப்னு மாஜா. அமலுல் யௌம் வல்லைலா, அமலுல் யௌம் வல்லைலா என்று சொல்லி இமாம் நசாய் ரஹமத்துல்லாவுடைய கிரந்தம். அமலுல் யௌம் வல்லைலா அதாவது அன்றாட அமல்கள் சம்பந்தமாக துவக்கப்பட்டது. பகலில் செய்யக்கூடிய அமல்கள், இரவில் செய்யக்கூடிய அமல்கள், துவாக்கள் எல்லாம் இதில் இருக்குது. அது 30வது துவக்கப்பட்ட கிரந்தம். அடுத்து அல் முன்தகா மின சுனனில் முஸ்னத் அல் இப்னு ஜாரூத், 307 ஹிஜ்ரி வஃபாத்தானாங்க. அல் முன்தகா என்ற கிரந்தம் இதுவும் பிரபலியமாக எல்லாத்திலையும் உள்ளது. அன்றைக்கு முன்தகா எல்லாம் வந்து நிறைய ஹதீஸ் துறையோடு சார்ந்தவங்க நிறைய கோட் பண்ணுவாங்க. 307 வஃபாத்தானாங்க. அது மாதிரி 32வது முஸ்னத் அபுயாலா அல் மூசி ரஹமத்துல்லாலே, இதுவும் ஒரு பிரபலியமான முஸ்னத். முஸ்னத் அபுயாலா அஸ்ஸகீர் ஹிஜ்ரி 307 வஃபாத்தானாங்க. ரைட், 33வது சஹி இப்னு ஹுசைமா. இல்லை ஏதாவது ஒரு கிரந்தத்தை பற்றி உங்களுக்கு தேவை விளக்கம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கி, புறவு கேளுங்க, நான் சில விளங்கப்படுது. சரியா? கொஞ்சம் அவசரமாக போகிறேன். ஏதாவது ஒரு கிரந்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு ஆசை ஒன்று வந்தால் நோட் பண்ணிங்க, சில நான் அது புறவு விளங்கப்படுத்துவேன். முஸ்னத் அபு யாலா. ரைட், அடுத்து 33 சஹிபுன் ஹுசைமா. சஹிபுன் ஹுசைமா இப்னு ஹுசைமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, சஹிபுன் ஹுசைமா அல் முசம்மா முக்தசர் முக்தசர் மினல் முஸ்னத் சஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி وعلى آله وسلم. இவங்க 311 வஃபாத்தானாங்க. இப்னு ஹுசைமா ரஹமத்துல்லாஹி சஹி சஹி புகாரி சஹி முஸ்லிம் இந்த சஹியினுடைய வலை சஹி இப்னு இப்பான் சஹி இப்னு ஹுசைமா. ஆனால் இதில் சில பலவீனங்களும் இருக்குது. அடுத்து 34 முஸ்னத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் லில் பாகிந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இவங்க மிக பிரபலமான ஒரு அறிஞர் இமாம் பாகிந்தி. இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறாங்க. இவங்க அமீரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹிய அந்த முஸ்னத் அவங்கள உடைய தொட்டு வரக்கூடிய ஹதீஸல் சம்பந்தமாக தொகுத்திருக்கிறாங்க, அவங்க சார்ந்த விஷயங்கள். 35 முஸ்னத் சர்ராஜ், முஸ்னத் சர்ராஜ் இதுவும் பிரபலமான ஒரு புத்தகம். பிடிஎஃப்லாம் இருக்குது. முஸ்னத் சர்ராஜ் ஹதீஸ் நிறைய இருக்குது. இல்லை, இது புகாரியில் மாணவர் சர்ராஜ். அவங்களோட பேரெல்லாம் இருக்குது. இவர் 313 வஃபாத்தானே. 35வது 36 முஸ்தஹ்ரஜ் அபி அவான அலா சஹி முஸ்லீம். சஹி முஸ்லீமுடைய முஸ்தஹ்ரஜ் அதாவது முஸ்லீமினுடைய ஷரத்தில் அவங்க சில நிபந்தனைகள் போட்டு ஹதீஸை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் துவக்கப்படுறது முஸ்தத்ரக். இவர் வந்து முஸ்லீம் கொண்டு வந்த ஹதீஸை இவருடைய இஸ்னாதோட கொண்டு வர்றது. இப்போ முஸ்லீம் வந்து அவங்களுடைய இஸ்னாதெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ இவர் வந்து அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸில் எடுத்து
இவர் தன்னுடைய இஸ்னாத எடுத்து என்ன செய்வாரு, ரிவாயத் செஞ்சு ஒரு புத்தகம் தொகுப்பார். அதுக்கு முஸ்தஹ்ரஜ் சொல்லுவோம், முஸ்தஹ்ரஜ் புகாரிக்கு இருக்குது, முஸ்லீமுக்கு இருக்குது. இந்த முஸ்தரக்குன்னு சொல்லும் பொழுது அந்த சரத்துல விடுபடுறத தொகுக்கிறது, அதையும் இமாம் ஹாக்கிம் செஞ்சுக்கிறாங்க. அதுதான் முஸ்தஹ்ரஜ் அபி அவானா அலா சஹி முஸ்லீம். அடுத்தது அல் அவுசத் ஃபி சுனன் இப்னுல் முந்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல் அவுசத் ஃபி சுனன் வல் இஜ்மா வல் இக்திலாஃப். இவங்க ஹிஜ்ரி 318 ஒஃபாத் ஆறாங்க. இமாம் அபு அவானா வந்து 316 ஒஃபாத் ஆறாங்க. அடுத்தது 321 ஒஃபாத் ஆறாங்க இமாம் தஹாவி. 38-39 பாருங்க. மானில் ஆதார் லித்தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மாதிரி ஷரஹ் முஷ்கிலுல் ஆதார், ஷரஹ் மானில் ஆதார், ஷரஹ் முஷ்கிலில் ஆதார் லித்தஹாவி. இதுவும் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஹதீஸ் கிரந்தங்கள். இதில் அந்த அசரில் வரக்கூடிய அந்த சிக்கலான விஷயங்கள் எடுத்து என்ன செய்வார், ஷரஹ் விரிவுரை செஞ்சிருப்பாங்க. 38-39 இவங்க 321 ஒஃபாத் ஆனாங்க. 40 முஸ்னத் இமாம் அஷ்ஷாஷி ரஹ்மத்துல்லாஹியுடைய முஸ்னத். இவங்க 335 ஒஃபாத் ஆனாங்க இமாம் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி. 41 இடைக்கிடைக்கே நம்மளை சந்தோஷப்படுத்து, சஹிப்னு இப்பான் அல் முசம்மா அல் முஸ்னத் சஹி அல் தக்காசிம் அல் அன்வா மின் கைரி வுஜூத் கதை ஃபி சனதி அவ் தபூத் ஜராஹி ஃபி நாக்கிலிய. அதாவது முழு இதையும் சொல்லிட்டார் ஹதீஸ் உஸூல் ஹதீஸ் வரை விளக்கினது இந்த புத்தகத்தில். இந்த சஹிப்னு இப்பான் அது முழுமையான பேர் தான் நான் போட்டுக்கிறேன். இப்னு இப்பான் வந்து மவாரித் உதமானில் அசவாயித் இப்னு இப்பான் சொல்லி இப்னு இப்பானுடைய அந்த அதுக்கு அடுத்தபடியாகவும் ஹதீஸ் கிரந்தம் இருக்குது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இடையில விட்டு போகும் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ரெண்டு யோசிச்சுட்டு போகிறேன். ஹை, அடுத்ததாக 42 அல் மோஜமுல் கபீர். மோஜமுல் கபீர் தபரானின்னு சொன்னால் இந்த மூன்று தான் அடுத்து வர போகிற பாருங்க. 42 இமாம் 360 ஒஃபாத் தானாங்க. அடுத்தது அவங்களோட வருது மோஜமுல் அவுசத், மோஜமுல் சகீர், அத்துஆ லித்தபராணி. 4 கிரந்தம். இதெல்லாம் சும்மா சின்ன கிரந்தம் அல்ல. மோஜமுல் சகீர், மோஜமுல் கபீர், மோஜமுல் அவுசத் எல்லாம் மிக பிரமாண்டமான கிரந்தம். 360 ஒஃபாத் ஆனாங்க. 43-44-45 இவங்களோட ஆசிரியர்களை தொட்டு எழுதிக்கிறாங்க. சில ஒன்றுல சஹாபாக்களை தொட்டு எழுதிக்கிறாங்க. அந்த மூணுல மோஜம் சகீர் கபீர் அவுசத். ரைட், 364 ஒஃபாத் ஆன இமாம் இப்னு சுன்னி ரஹ்மத்துல்லாஹி அலை அமலுல் யௌம் வல்லைலா. இமாம் நசாயிக்கும் இருக்குது அமல் யௌம் வல்லைலா, இவங்களுக்கும் இருக்குது. இதில் வந்து அந்த துவாக்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது காலை மாலை துவாக்கள், அன்றாட துவாக்கள், காலையில் சிற, மாலையில் சிற, இரவில் சிற, பாலில் சிற அமல்கள், அன்றாட அமல்கள், அது சம்மந்தமாக தொகுக்கப்பட்டது. 47 அஹ்லாக்குல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆதாபு அபு ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 369 ஒஃபாத் ஆனாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் சம்மந்தப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். அடுத்தது 48 சுனன் அத்தாரக்குத்னி. தாரக்குத்னி கேள்விப்படி மாஷால்லா சுனன் தாரகு. 385 ஒஃபாத் ஆனாங்க இமாம் தாரக்குத்னி. இவங்க முக்கியமான ஒரு அறிஞர் சுனன் தாரக்குத்னி. 49 அல் முஸ்தத்ரக் அல் ஸஹீஹைன் ஹாக்கிம் அன் நைசாபூரி. நைசாபூர் இது வந்து புகாரி முஸ்லீமில் விடுபட்ட அவங்க ரெண்டு பேருடைய ஷரத்தின் அடிப்படையில் விடுபட்ட ஹதீஸ்களை தொகுத்து எழுதினாங்க. ஆனால் இதில் அவர் சின்ன சின்ன என்ன இமாம் புகாரி முஸ்லீமுடைய ஷரத்தின் அடிப்படையில் எழுத இல்லை, சில பலவீனமான ஹதீஸ்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாரு. இமாம் தஹாபி வந்தார் அது பிறகு. இதில் அவர் சரி என்று சொன்னதெல்லாம் இமாம் தஹாபி சரிப்பில் போட்டு வந்தார். இமாம் தஹாபியும் அதில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அதுக்கு பிறகும் ஆய்வுகள் வந்தது இந்த ஹாக்கிமில். சரி, அது அப்படி கேடும். நைசாபூர்னு சொன்னால் இமாம் முஸ்லீம் பிறந்த பாரசியம், அதாவது முஸ்லிம் நைசாபூரி. இவர் ஹாக்கிம் நைசாபூரி அந்த ஃபாரிஸ் என்ன சொல்றது ஃபாரசியம்னு சொல்லுமே, இல்லை இல்லை ரஷ்யா வேற, இந்த ஈரான் நெருப்போணங்கியல் அந்த 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 காலத்தில் ஃபாரசியம் ஃபாரிஸ்ன்னு சொன்னால் அந்த பாரசீகம்னு சொல்றது ஈரான் அந்த அந்த பகுதியிலேருந்து. அந்த கூடுதலாக இது பேசுறவங்க என்ன சொல்றது பாரசிய மொழி பேசுறது தான் அது ஃபாரசி. அது வந்து அந்த காலத்தில் வந்து அறிஞர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு பூமி தான் பாரசியம். அதை உங்களுக்கு வரலாறு எடுத்து பார்த்தா விளங்கும் எந்த அளவுக்கு அது ஆரம்பம், அந்த அளவுக்கு அறிஞர்கள் இணைந்திருக்கிறாங்க. முஸ்லீம் அது மாதிரி ஹாக்கிம் எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க பாரசியம். அப்போ ரஷ்யாவும் ஒரு 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 அந்த பகுதி, அதாவது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அந்த 13 நூற்றாண்டுலாம் முஸ்லீம்களை ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த ரஷ்யா. அதில் நிறைய வந்து அறிஞர்கள் இந்த
புகாரா எல்லாம் அதில் உள்ளதான், உஸ்பெகிஸ்தான். அது பின்னுக்கு நீங்கள் இந்த புகாரை சம்மந்தமாக அந்த கித்துபுசித்தா சம்மந்தமாக வார நேரம் அதில் கோட் பண்ணி போனான். பின்னுக்கு ஒரு நிமிஷம்லாம் அப்போ நம்ம அதை சொல்கிறேன். ரைட், 50வது அல் முஸ்னத் அல் முஸ்தஹ்ரஜ் அலா சஹீஹ் முஸ்லிம் அபூ நுஐம் அல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது முஸ்னத் அல் முஸ்தஹ்ரஜ் அலா சஹீஹ் முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிமுக்கு முன்னுக்கு அபூ அவானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின மாதிரி இவங்களும் முஸ்லிமுக்கு எழுதியிருக்கிறாங்க. 430 வஃபாத்தானாங்க அபூ நுஐம் அல் அஸ்ஃபஹானி. 360, 364, 364, 369, 485, 430 சரியா? ஐம்பத்தி ஒன்று, முஸ்னத் அபி ஹனீஃபா விரிவாயத் அபி நுஐம், விரிவாயத் அபு நுஐம் அல் அஸ்ஃபஹானி. நாங்கள் மேலே சொன்னோம் அபு நுஐம் அல் அஸ்ஃபஹானி வந்து அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் எழுதிக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ அபு ஹனீஃபாவுடைய முஸ்னத் வந்து முன்னுக்கே வரணும், ஆனால் அது வந்து துவக்கப்பட்டது பின்னால். அதனால அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துவக்கப்பட்டதுனால அவர புத்தகம், ஆனால் துவக்கப்பட்டது அவர் முஸ்னத் அபு ஹனீஃபா தான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸில் அவங்க தொட்டு வரக்கூடிய ஹதீஸில் தான் அபு நுஐம் அல் அஸ்ஃபஹானி. அது மாதிரி இவங்க முக்கியமான ஒரு அறிஞர், ஹையத்துல் அவுலியா ஓ தபக்காத்துல் அஸ்ஃபியா இல்லையா அபி நுஐம் அல் அஸ்ஃபஹானி. ஹையத்துல் அவுலியாண்டு நிறைய இதில் வரலாறுகள் எல்லாம் இருக்குது இதில், சரியா? அது 52வது. அது மாதிரி அல் அமாலி, அமாலின்னு சொன்னால் அந்த சொல்ல சொல்ல எழுதுறது இம்லா அப்படின்னு, அதாவது ஹதீஸ் கிரந்தங்கள் அதில் எழுதிக்கொள்ள இமாம்களை தொட்டு எழுதிக்கொள்கிற அல் அமாலின்னு சொல்லி ஒரு பதி இருக்குது. அது இப்னு பிஷ்ரான் ரஹமத்துல்லாஹி 53வது, 430 வஃபாத் ஆனாங்க. அது மாதிரி முஸ்னது ஷிஹாப் அல் லில் குதாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி, முஸ்னது ஷிஹாப்னு சொல்லி 54வது, ஹிஜ்ரி 454 வஃபாத் ஆனாங்க. ரைட், அடுத்தது சுனன் கபீர், சுனன் சகீர், தலாயில் நுபுவா, அல் ஜாமி ஃபி ஷுஆபில் ஈமான் லில் பைஹகி. சரியா? இமாம் பைஹகி தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ இமாம் பைஹகி 458 வஃபாத் ஆகிக்கிறாங்க. அவங்க ஹதீஸ் நிறைய எழுதிக்கிறாங்க. ரவாஹுல் பைஹகின்னு போட்டா ஷுஆபில் ஈமான், சரியா? ரவாஹுல் பைஹகி ஃபி சுனன் போடுவாங்க, ரவாஹுல் பைஹகி ஃபி ஃபி தலாயில்னு போடுவாங்க, ரவாஹுல் பைஹகி சுனன் சகீர் அப்படி போடுவாங்க. ஆனால் ரவாஹுல் பைஹகி மொட்டையாக போட்டால் இது ஷுஆபில் ஈமான், சரியா? அதெல்லாம் உங்களுக்கு ரவாஹுல் பைஹகி, இப்போ உங்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடுது. இப்போ ரவாஹுல் பைஹகி எங்கேயாவது போட்டிருந்தா இது பைஹகி அல்ல, இது இமாம் பைஹகி ஷுஆபில் ஈமான் எழுதின விஷயம். ரவாஹுல் பைஹகி ஃபி சுனன், என்னடா இது ஃபி சுனன், பைஹகி பைஹகியில் வருதா சுனனில் வருதா, அப்படி யோசிக்க கூடாது. ரவாஹுல் பைஹகி ஃபி சுனன், சுனனில் பைஹகி பதிசு இருக்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 59, அர்ரஹ்லா ஃபி தலபில் ஹதீஸ், 463 வஃபாத் ஆனாங்க. கதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கதீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விசேஷமான ஆள், நிறைய புத்தகம் எழுதினா உசூல் ஹதீஸ்ல. எந்த பகுதி எடுத்தாலும் தனித்தனி புத்தகம் எழுதிப்பார், எல்லாத்துக்குமே புத்தகம் எழுதிக்கிறேன் ஹதீப் பக்தாதி. அது மாதிரி மாம் சுயூத்தியும் அர்ரஹ்லா ஃபி தலபில் ஹதீஸ் இது வந்து முக்கியமான ஒரு புத்தகம். இதில் இமாம் ஹதீஸுக்காக அறிஞர்கள் பட்ட கஷ்டங்கள் ஹதீஸ்கள் எல்லாம் இதில் தொகுத்து எழுதுகிறார். அது மாதிரி இக்திலாவுல் இல்மி அல் அமல், அதுவும் ஹதீப் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி தான். ஹிஜ்ரி 463 வஃபாத் ஆனாங்க. ரைட், 463, 60 அது கிரந்தம். 61, அல் ஜம்மு பைன ஸஹீஹைன் லில் ஹுமைதி முஹம்மது இப்னு ஃபுத்துஹ். நான் சொன்னேன் முன்னுக்குள்ளவர் இமாம் புகாரியுடைய ஆசிரியர், இவர் பின்னால 463 வஃபாத் ஆனவர். 488 வரணும், ஹை அந்த மாதிரி 460 மேலே உள்ள அது மாற்றி கொள்ளும் மிஷாலா. அது வந்து இந்த 480 அங்க நான் ஏற்கனவே சொன்னேன், 480 தான் இங்கே, 463 நம்ம மேலே உள்ளது அப்படி கோப்பி பண்ணப்பட்டி அதை மாற்றிக்கும் மிஷாலா. ஹைர், அப்போ அதான் பார்த்து 480 நான் ஃபெஸ்ட்டு சொன்னேன், 463 அந்த. அப்போ இமாம் ஹுமைத் ரஹமத்துல்லாஹி அலைஹி 62வது ஃபிர்தௌசுல் அக்பார், எதுக்கு ஃபிர்தௌசுல் அக்பார் பிமா அஸூர் அல் கிதாப் அல் முஹர்ரஜ் அலா கிதாப் ஷாப் தைலமி. இது வந்து ஃபிர்தௌசு தைலமி, முஸ்னத் ஃபிர்தௌசு தைலமின்னு சொல்லுவாங்க. இதில் 199 விதமான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் தான் இதில், மோதுவான ஹதீஸ். ஆனால் அவர் அதுக்காகவே தொகுத்தார் அடையாளம் கட்டுறதுக்கு. சில சில ஹதீசல் சில சில பொழுது நம்பகத்தன்மையான ரெண்டு எழுதினாலும் இதில் பலவீனமான ஹதீசல் நிறைய இருக்குது. ஃபிர்தௌஸ் தைலமையில் வருதுன்றாலே கண்ணை பொதிட்டு சொல்லணும், லைஃபான ஹதீஸ் தான் அது. நான் அது அதை நம்ம அந்த விளையும் கொள்ளணும் என்ன மன்னஜில் எழுதப்பட்டேன் அவ்வளோதான். அது லைஃபான ஹதீசல் அடையாளம் காட்டுறதுக்கும் எழுதுவாங்க, ஏன் லைஃபான ஹதீஸ் கொண்டு வரேன்னா இது லைஃபான ஹதீஸ் மோதுவான ஹதீஸ், எனவே இதை நீங்கள் எடுக்காதீங்க எங்கிறதுக்காகவே தோக்கப்படுறது. அப்போ அதில் நம்ம அதை ஆதாரமாக கொண்டு வரக்கூடாது. ஆனால் சில சையான ஹதீசலும் அதில் இருக்குது.
509 வஃபாத்தானாங்க தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 63-64 ஷரஹு சுன்னா இமாம் பகவி, அது மாதிரி மசாபிஹு சுன்னா, மசாபிஹு சுன்னா இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 63 எழுதிக்கிறாங்க, அது மாதிரி மசாபிஹு சுன்னா ஹதீஸ் ஹதீஸ் துவக்கப்பட்ட கிரந்தங்கள். ரைட். அடுத்தது 65 அல் அஹ்காமுல் உஸ்தா, இது அப்துல் ஹக் அல் இஸ்பீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய புத்தகம். அல் அஹ்காமுல் உஸ்தா 65, இவங்க 581 வஃபாத்தானாங்க. இமாம் பகவி 516-581. அடுத்தது உம்தத்துல் அஹ்காம், அப்துல் கனி அல் மக்திசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உம்தத்துல் அஹ்காம் மின் கலாமி கைரில் அனாம், ஹிஜ்ரி 600 வஃபாத்தானாங்க. அடுத்தது 67 ஜாமியுல் உசூல் மின் அஹாதீஸ் ரசூல் லிபினில் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 606 வஃபாத்தானாங்க. ஜாமியுல் உசூல்னு சொல்லி சொல்லப்படும் இமாம் இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹியுடைய கிரந்தம் தொகுப்பு. 68 மின் அஹாதீஸ் ரசூல், 68 அல் அஹாதீஸ் முக்தாரா المسمى المستخرج من الاحاديث المختاره مما لم يخرجه البخاري ومسلم في صحيح للضياء المقدسي رحمه الله عليه. اذا الاحاديث المختاره இது வந்து புழக்கத்துல உள்ளதா, இவங்க 643 வஃபாத் ஆனாங்க. அடுத்து السنن والاحكام عن المصطفى, அதும் ضياء المقدسي رحمه الله عليه கிரந்தம். 70 மஷாரிக்கு அன்வார் நபவியா, மஷாரிக்குல் அன்வார் அல் நபவியா இமாம் சாகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 650 வஃபாத் ஆனாங்க. சாகானி ஷௌகானி வேற, இமாம் சாகானி இது ஷௌகானி பிற்பட்ட காலங்க, 1000 புற உள்ளவங்க. அடுத்தது 71 அல் முன்தகா ஃபில் அஹ்காமி ஷர்ஈயா மின் கலாமி கைரில் பரியா லி மஜ்திதீன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் வ ரலியல்லாஹு அன்ஹு. இது 652 வஃபாத் ஆனாங்க. இமாம் இப்னு தைமியாவுடைய புத்தகம் அல் முன்தகா, அல் முன்தகா ஃபில் அஹ்காமி ஷர்ஈயா மின் கலாமி ஹைரில் பரியா, இதுவும் வந்து மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் கிரந்தம், நிறைய அரபு நாடுகளில் பயன்படுத்தப்படுது. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹியுடைய புத்தகம் அது. 72 முக்தசர் சஹீஹ் முஸ்லிம், அது மாதிரி முக்தசர் சுனன் அபி தாவூத், ரைட், அது சஹீஹ் முஸ்லிம் அரபில் நாங்கள் அப்படி போடியும் மாற்றணும் இன்ஷால்லாஹ். முக்தசர் தமிழில் சரியா இருக்குது, முக்தசர் சஹீஹ் முஸ்லிம், அது மாதிரி முக்தசர் சுனன் அபி தாவூத், அது மாதிரி தர்ஹீப் வத்தர்ஹீப் எல்லாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹியுடையது. முக்தசர் சஹீஹ் முஸ்லிம், முக்தசர் அபி தாவூத், அதாவது முஸ்லீமில் இது என்ன விஷயம் வேண்டாம், எப்படி ஏன் சுருக்குறாங்கண்டா, 12,000 ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில், அந்த 12,000 எல்லாம் திருப்பி 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 வர்றதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா 4,000 ஹதீஸ், அந்த 4,000 சரியாக கரெக்டாக எடுத்து எழுதுவாங்க, கொண்டு மிஸ் ஆகாமல் அந்த ஹதீஸினுடைய மையக்கருத்தை உள்ளடக்கி எழுதுவாங்க. அதான் முக்தசர், ஏன் அது சுருக்கணுமா நம்ம கேள்வி ஒன்று வரும், அதான் அது. இப்போ முந்திரி அந்த தரகி பத்தரகிப்னு சொல்லுவோம், இது தரகி பத்தரகி பில் பதிவு செய்யப்பட்டு, அதான் அது முந்திரி. இது மாதிரி தரகி பத்தரகிப்புங்கிறது வேற இமாம்களும் எழுதிக்கிறாங்க, ஆனால் அப்படி கேட்டோம் அது. அடுத்தது முக்தசர் சஹீஹ் முஸ்லிம் இமாம் குர்துபியுடையது, அவங்க மேலே உள்ள இமாம் முந்திரி 656, அது மாதிரி அபுல் அப்பாஸ் அல் குர்துபி ரஹமத்துல்லாஹி அவங்களும் 686 வஃபாத் ஆனாங்க. சஹீஹ் முஸ்லிமினுடைய சுருக்கமான குர்துபி, ஓ தஃப்சீரா, தஃப்சீர் குர்துபி அவங்க. 76 அல் அர்பவுன் நவவியா லில் இமாம் நவவி, அர்பவுன் நவவியான்னு சொல்லுவோம், ஆரம்பத்தில் அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுக்கப்பட்ட 40 ஹதீஸ், அர்பாவுன்னு சொல்லி ஒரு ஹதீஸில் ஒரு பிரிவு இருக்குது, அதில் நிறைய அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க. அர்பாவுன் 40 நல்ல முக்கியமான 40 ஹதீஸில் தொகுத்து எழுதின ஒரு தனிக்கலை அது, அர்பாவுன்னா அதில் 40 ஹதீஸ் எழுதப்பட்டி, இதுக்கு நிறைய விரிவுரைகள்லாம் இருக்குது. அப்போ அர்பாவுன் நவவியா ஜாமியுல் ஹக்கம்னு சொல்லி இவன் ரஜபல் ஹம்பலி அல் பக்தாதி ரஹ்மத், அவங்களுடைய புத்தகம் இதுக்கு விரிவுரைகள் வாஃபின் இருக்குது. அர்பாவுன் நவியா கொஞ்சம் பிரபலியமானது, 40 முக்கியமான ஹதீஸல், அதில் இருக்கிற 40 சரியாண்டா ஒன்று ரெண்டு பலவீனமான ஹதீஸ்லும் இருக்குது அதில். அது மாதிரி ரியாது சாலிஹின் 77 676 இமாம் நவவி வஃபாத் ஆனது, அவங்க இமாம் நவவி தோத்தர் ரியாது சாலிஹின், இன்றைக்கு எல்லாருடைய கையிலையும் உள்ளதுதான் ரியாது சாலிஹின், எல்லாருக்கும் அது பரிச்சயமான உண்டு, எல்லா வீடுகளையும் அதிகமாக இருக்குது.
78 مختصر صحيح البخاري لابن ابي جمرة المسمى جمع النهايه في بدء الخير والغايه امام بخاரியினுடைய صحيح البخاரியினுடைய சுருக்கம் இத எழுதுனது வந்து امام ابن ابي جمرة அதே மாதிரி அல் இமாம் பி ஹாதீஸ் அல் அஹ்காம் இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வஃபாத் ஆறாங்க 702 ஏழாம் நூற்றாண்டின் முஜதீத்னு சொல்லுவாங்க இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்தது 80வது அல் மத்ஜரு ராபிஹ் ஃபி தவாபி அல் அமலி ஸாலிஹ் இமாம் திம்யாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க 705 வஃபாத் ஆறாங்க அல் மத்ஜரு ராபிஹ் அதாவது லாபகரமான வியாபாரம் அமலு சாலிஹினுடைய விஷயத்தில் அமலு சாலிஹினுடைய கூலியில் லாபகரமான வியாபாரம் இந்த ஹதீஸ் அது மாதிரி அமல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தோத்திருக்கிறார் அடுத்தது பாருங்க துஹ்ஃபத்துல் அஷ்ராஃப் விமாரிஃபத்துல் அத்ராஃப் யூசுப் அல் மிஸ்ஸி யூசுப் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரைட் யூசுப் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி பிரபலமான ஒரு அறிஞர் இவங்க 742 வஃபாத் ஆனாங்க அடுத்தது அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் இப்னு அப்துல் ஹாதி வரும் அம்பிரித்தமையான மாணவர் அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் இப்னு அப்துல் ஹாதி ரஹமத்துல்லாஹி அலை அது மாதிரி அல் கபாயிர் பெரும்பாவங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் எல்லாத்தையும் தோத்தணும் இமாம் தஹபி இமாம் இப்னு தைமியான மாணவர் ஜாமி அல் மசானித் வ சுனன் அல் ஹாதி லி அக்வம் சனன் லி இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் இப்னு அப்துல் ஹாதி 744 வஃபாத் ஆனாங்க இமாம் யூசுப் அல் மிஸ்ஸி 742 வஃபாத் ஆனாங்க இமாம் ஜஹபி 748 வஃபாத் ஆனாங்க இமாம் ஜஹபி உமர் இப்னு தமியாவுடைய ரஹ்மத்துல்லாஹி மாணவர் அவ இப்னு கசீர் ஜாமில் மசானித் வஸ்னுல் ஹாதி அக்வம் சனன் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி இவரும் யார் இப்னு தமியா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் 744 வஃபாத் ஆனாங்க 774 வஃபாத் ஆனாங்க இமாம் யூசுப் அல் மிஸ்ஸி மருமகன் மேல வந்தார் யூசுப் அல் மிஸ்ஸி ரைட் நாங்க இடையில ஒன்னுடு பட்டி 81வது பாருங்க மிஷ்காத் மிஷ்காத்துல் மசாபி இமாம் கத்தீப் திப்ரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஷ்காத்துல் மசாபி சொல்லி எல்லா அதிகமான அரபு மதரசாக்களையும் ஓதி கொடுக்குறாங்க மிஷ்காத்துல் மசாபி இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் கிரந்தம் இதுல இதனுடைய மன்னஜெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இப்ப டைம் இல்ல அதுக்கு இமாம் பகவீர சரஹ் சுன்னா அந்த மசாபி சுன்னான்னு ஒன்று சொன்னா மேலே இமாம் பகவீர மசாபி சுன்னாண்டு அதைத்தான் இதில் என்ன செய்கிறார் மிஷ்காத்துல் மசாபின்னு சொல்லி நெறிப்படுத்தி எழுதியிருக்கிறார் மசாபி சுன்னா தான் மிஷ்காத்துல் மசாபி அந்த விளக்குக்குரிய மாடம் மிஷ்காத்னா அந்த வைக்கிற இதுக்கு தான் சொல்றது கத்தீப் திப்ரிசி ரஹ்மத்துல்லாஹி ரைட் அது மாதிரி அப்புறம் துஹ்ஃபத் அல் அஷ்ராஃப் பி மாரிஃபத் அல் அத்ராஃப் இமாம் யூசுப் அல் மிஸ்ஸி அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் இப்னு அப்துல் ஹாதி அல் கபாயிர் இமாம் ஜஹபி அப்புறம் ஜாமி மசானித் இப்னு கசீர் ரைட் 86வது தக்ரீப் அல் அசானித் வ தர்தீப் அல் மசானித் இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹியுடைய புத்தகம் இவங்க 806 வஃபாத் ஆறாங்க தர்தீபுல் அசானித் வ தக்ரீபுல் அசானித் வ தர்தீபுல் மசானித் லில் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்து மஜ்மவு ஸவாயித் வ மன்பவுல் ஃபவாயித் இமாம் ஹைதமி மஜ்மவு ஸவாயித்னு சொல்லி நிறைய இதும் புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ஹதீஸ் கிரந்தம் 807 வஃபாத் ஆனாங்க 87வது மஜ்மவு ஸவாயித் வ மன்பவுல் ஃபவாயித் ரைட் 88 போதுமா 1000 தொட்டு தான் விழுவேன் சார்லா ஹிஜ்ரி ரசூலுல்லாஹில இருந்து ஹிஜ்ரி 1000 வரைக்கும் 88வது இத்திஹாஃபுல் கியரத்தில் மஹரா பி ஸவாயிதில் மசானிதில் அஷரா இப்னு ஷியா இப்னு ஷியாபுத்தீன் அல் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஷியாபுத்தீன் அல் பூசிரி இன்னொரு பூசிரிக்கிறார் ஷியாபுத்தீன் அல் பூசிரி ஒரு முஹத்திஸ் இவர் 10 அதாவது புகாரி முஸ்லீம் திருமிதி நசாயி குணமாஜ அபுதா அந்த 6 கிரந்தத்தில் இல்லாம 10 முஸ்னதுகளில் உள்ள ஹதீஸில் தோத்திருக்கிறார் 10 முஸ்னது நான் நினைக்கிறேன் முஸ்னத் இமாம் ஹுமைதி முஸ்னத் அபுபக்ர் இப்னு ஷைபா முஸ்னத் முஸ்னத் இப்னு முஸர்ஹத் அது நம்ம வரையில்லைங்க அது மாதிரி முஸ்னத் அஹமத் இப்னு மணி முஸ்னத் இப்னு அபி உமர் அல் அல் அதனி முஸ்னத் இமாம் அப்துல்லா முஸ்னத் இப்னு அபி ஷைபா ஒரு 10 அப்படி தோதிக்கிறார் அதில் அல் மசானிது அல் அஷரா முஸ்னத் இஸ்ஹாக் இப்னு ராஹவி
அந்த முஸ்னதில் 10 முஸ்னத், அதை இவர் பூசி ரஹமத் அலி தோத்திரா முஸ்னத் இப்னு அபிஷேபா முஸ்னத் இஸ்ஹாக் இப்னு ராஹவி. அடுத்தது 89 அல் மதாலிபுல் ஆலியா பி ஸவாயிதில் மசானிதி ஸமானியா இப்னு ஹஜர். இது 8 முஸ்னத். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி மபூசரி 840 வஃபாத் ஆகிறாங்க. இமாம் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி 852 வஃபாத் ஆகிறாங்க. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி 852. அடுத்தது இத்திஹாஃபுல் மஹாரா பில் ஃபவாயித் முப்தக்ரா மின் அத்ராஃபில் அஷ்ரா இப்னு ஹஜர். அத்ராஃபுல் அஷ்ரா இமாம் இத்திஹாஃபுல் மஹாரான்னு சொல்லி இமாம் இப்னு ஹஜர், இதுவும் ஒரு மிக முக்கியமான ஹதீஸ் துறையோட சார்ந்தவங்க, இதை நல்லா கோட் பண்ணுவாங்க, இந்த இது அதிகமாக கோட் பண்ணுவாங்க. அது மாதிரி புலூகுல் மராமின் அதிலத்தில் அஹ்காம் இப்னு ஹஜர். புலூகுல் மராம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அரபு மதரசாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, படிச்சு கொடுக்குறது தான் அதிகமாக. நான் சில இப்போ தற்காலத்தில் உள்ள சில அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, தமிழ் பேசுகிற உலகத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க, படிச்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க, நம்மளையும் சில படிக்கலாம். அங்கால பாருங்க, ஒரு பெரிய ஒரு தொகுப்பு, சின்ன ரோஸ் கலர் ஒரு புக்கியா, அதான் புலூகுல் மராம். இக்குதா நிறைய இக்குதா, அதான் சட்டப்படி அப்படியே தொகுத்து எழுதிப்பார். அல் மகாசித் ஹசனா ஃபி பயான் கதீர் மில் அஹாதீஸ் முஷ்ஹர் அல் ஹஸ்னா ஸஹாவி, மக்களுக்கு மத்தியில் பிரபலமாகிற ஹதீஸ்ல இமாம் ஸஹாவி தொகுத்தாங்க. இது வந்து மகாசித் ஹசன் கூடுதலாக முஷ்ஹரானது மஷூர் இதுதானே, மஷூர் இஸ்திலாஹி கைர் இஸ்திலாஹின்னு சொல்லி, அதாவது புழக்கத்தில் பயன்படுத்துகிற பிரபலியமான ஹதீஸ் அல் இமாம் ஸஹாவி, இமாம் இப்னு ஹஜருடைய மாணவர். அடுத்ததாக 92 மக்காசித் ஹசனா இஜரி 902 வஃபாத்தானாங்க இமாம் சஹாவி. 911 ஜம்முல் ஜவாமி அல் ஜா அல் அல் மஹரூஃப் பில் ஜாமி அல் கபீர் லி சுயூத்தி, அது மாதிரி அல் ஜாமி சஹீர் மின் அல் ஹதீஸ் அல் பஷீர் நதீர் இமாம் சுயூத்தி, ஜியாதுல் முசல்சலாத் இமாம் சுயூத்தி. இமாம் சுயூத்திக்கு இன்னும் நிறைய அப்படியே போகும், அவர் எழுதுகிறார். இஜரி 911 வஃபாத்தானாங்க, இவங்க எழுதின புத்தகங்கள். 96 1094 ஹிஜ்ரி இமாம் அர்ரூதானி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜம்முல் ஃபவாயித் மின் ஜாமியுல் உசூல். சும்மா ரூதானின்னு சொல்கிறோம், சும்மா அடிச்சு பாருங்க, இவரை பற்றி நிறைய எழுதிக்கிறாங்க, இவர் நிறைய புத்தகம் எழுதிக்கிறார், முக்கியமான அறிஞர். ஜம்முல் ஃபவாயித் மின் ஜாமியுல் உசூல் ஓ மஜ்மா இஸ் ஃபவாயித் லில் ரூதானி ரஹமத்துல்லாஹி அலைஹி 96 கிரந்தங்கள். அப்போ மேலே சொன்ன அந்த 13 இங்கே 96, அப்போ எத்தனை 109 கிரந்தங்கள் பார்த்திக்கிறோம். போதும், 1000 வரைக்கும் வந்துட்டு, 1094 இப்போ சரி, அதுக்கப்புறம் அப்படி வரும், இதுக்கப்புறம் என்ன செய்யும் வரும். இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ஷோகானி சொன்னாங்களே, மேம் ஷோகானி புத்தகங்களுக்கு நிறைய. அடுத்த போமே, ஹதீஸ் கிரந்தங்களின் தொகுப்பு முறைமை, ஹதீஸ் கிரந்தங்கள் எப்படி எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு சரியா. அல் ஜாமி என்றால் என்ன, அல் ஜாமி என்றால் என்ன, கொள்கை வழிபாடு அகீதா இபாதா அஹ்காம் சட்டம் வரலாறு ஒழுக்கம் தஃப்சீர் குர்ஆன் விளக்கம் ஃபித்ன் குழப்பங்கள் போர்கள் சான்றோர் சிறப்புகள் இறுதி நாளின் அடையாளங்கள் போன்ற மார்க்கத்தோடு தொடர்புடைய அனைத்து ஹதீஸ்களும் திரட்டப்பட்ட நூலை குறிக்கும். ஜாமி என்ன வழங்கிச்சா, எல்லாம் வந்திருக்கும் அதுக்குள்ள, குறிப்பாக கொள்கை வழிபாடு சட்டம் வரலாறு ஒழுக்கம் போர்கள் சான்றோர் சிறப்புகள் இறுதி நாளின் அடையாளங்கள் போன்ற மார்க்கத்தோடு தொடர்புடைய அனைத்து ஹதீஸ்களும் திரட்டப்பட்ட நூலை குறிக்கும். அல் ஜாமி வகையை சார்ந்த ஒரு ஒரு 3 நூல்கள் நம்ம அறிஞ்சது தான், அதை பார்ப்போம் இன்ஷாலா. அல் ஜாமி வகையை சார்ந்த நூல்கள் எவை, அப்ப நம்ம முழுமையா பேர கூடிய அல் ஜாமி ஸஹீஹுல் முஸ்னதுல் முக்தசர் மின் உமுய ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னனி வ அய்யாமி, ஆசிரியர் பெயர் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரெண்டாவது அல் ஜாமி ஸஹீஹ், ஆசிரியர் பெயர் அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன்னிசாபூரி அல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூன்றாவது ஜாமி திருமிதி, திருமிதிக்கு சுரனும் சொல்லலாம் ஜாமியனும் சொல்லலாம், அது முஹம்மது இப்னு ஈசா இப்னு சௌரா அத் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதெல்லாம் ஜாமி வகையை சார்ந்தது சரியா. முஸ்லீமில் கருத்து வேற்றுமை இருக்குது, அந்த தஃப்சீர் கொஞ்சம் குறையுன்னு சொல்லுவாங்க, தஃப்சீர் போதாது ஜாமியைக்கு சேர்க்கறதுக்கு, நிறைய அறிஞர்கள் அதை சேர்க்கலாம்னு சொல்கிறாங்க, சேர்க்க வேண்டிய நூல் சரி ஜாமி சரிதானே ரைட். இப்போ சஹீஹினுடைய பண்மை சிஹா, சிஹா சஹீஹான
கிரந்தம் என்று சொல்லி சொல்றாங்க தானே, சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் இப்னு ஹுசைமா, சஹீஹ் இப்னு இப்பான் இதை சொல்றாங்க தானே. அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மாத்திரம் உள்ளடக்கி தொகுக்கப்பட்டு உள்ள நூல்களை குறிக்கும். இன்னும் ஏற்கனவே வந்ததுனால இது சுருக்கமா சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் என்று போட்டிருக்கிறோம். அப்ப உங்களுக்கு ஜாமீன்டா என்னண்டு தெரியும், இப்ப சஹி சிஹாண்டா என்னண்டும் தெரியும். சுனன் என்றால் என்ன? ஃபிக்கு சட்ட திட்டங்கள் தொடர்பான ஹதீஸ்களை முதன்மைப்படுத்தி தொகுக்கப்பட்டுள்ள நூல்களை குறிக்கும். இப்ப உதாரணமா சொல்லுங்க, அபுதாவுத், இப்னு மாஜா, சுனன் நசாயி, இன்னும் சுனன் நிறைய இருக்குது. நம்ம பார்த்ததுல சுனன் நிறைய வந்தது. அப்ப இதுல வந்து அவங்க பொதுவாக வந்து கிதாப ஆரம்பிக்கின்ற பொழுது வஹீன்னு சொல்லியோ ஈமான்னு சொல்லியோ அகீதான்னு சொல்லியோ அவங்க எழுத மாட்டாங்க. எப்படி எழுதுவாங்க என்றால், அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபிக்கினுடைய சட்ட திட்டங்களை தான் என்ன சொல்லுவாங்க, எழுதுவாங்க. ஃபிக்கினுடைய சட்ட திட்டங்களை தஹாரா, கிதாபு சலா, அது மாதிரி தயமும் அது 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 சம்மந்தப்பட்டு தான் எழுதுவாங்க. முஸ்னத் என்றால் என்ன? சஹாபாக்களின் நபிமொழி அறிவிப்புகள் அனைத்தும் அவரவரின் பெயரில் வரிசையாக தொகுக்கப்பட்டுள்ள அல்லது பிரபலமான ஒரு இமாமின் அறிவிப்புகள் அனைத்தும் திரட்டப்பட்ட நூல்களை குறிக்கும். முஸ்னத் அபிபக்கரையும் பார்த்தோம், முஸ்னத் அமீர் உமர் இப்னு அப்துல் அசீஸையும் பார்த்தோம். அவர் சஹாபி அல்ல, ஆனால் இந்த மாதிரி வரும். விளைஞ்சு அவங்க சொல்றது முஸ்னத் அப்ப ரெண்டு வகையில வரும், சஹாபாக்களை தொட்டு வரும். இப்ப நான் சொன்னேன் முஸ்னத் அபூதாவ் தயாலிசில அசரத்துல் முபஷராவை பத்தி எழுதப்பட்டீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. பொதுவாகவே முஸ்னதில் வந்து அப்படிதான் எழுதுவாங்க, அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அஜ்மைன் அசரத்து முபஷராவை தான் முதன்மைப்படுத்துவாங்க. அதில் பாருங்கள், முஸ்னத் அஹமத், முஸ்னத் அபி அவானா, முஸ்னத் தயாலிசி, முஸ்னத் ஷாஃபி, முஸ்னத் இசாக் இப்னு ராஹவி, முஸ்னத் பஸ்ஸார் போன்ற நூல்கள். இப்போ இதில் உங்களுக்கு எல்லாம் பார்த்த நூல்கள் தான். இப்போ இந்த கேட்டகரிக்குள்ளே தான் எல்லாம் வரப்போகுது, அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே தான் வரப்போகுது. அப்போ நம்ம பிரித்து பிரித்து காட்டலாம், அது கஷ்டமாக போயிடும் கடைசியில். மோஜம் என்றால் என்ன? மோஜம் என்றால் என்ன? மோஜம் என்று சொன்னா, பொதுவாக மோஜம் என்று சொல்றது வந்து டிக்ஷனரிக்கு சொல்லுவாங்க. அரபு மோஜம் எடுத்தாங்க, மோஜம் சகீர், மோஜ அந்த மோஜம் வசீத் நீக்கி, பசீத் நீக்குது, மோஜம் வஜீஸ் நீக்கி, அரபு அகராதி, சரியா? ஆனா ஹதீஸ் துறையில மோஜம் என்றால் அறிவிப்பாளரின் பெயர்கள் அல்லது ஷேய்குகளின் பெயர்களை அனுசரித்து அரபி எழுத்துக்களின் வரிசைப்படி ஹதீஸ்களை தொகுக்கப்பட்ட நூல்களை குறிக்கும். இப்ப ஒரு ஆள் வந்து அவருடைய உஸ்தாதுடைய அந்த இதை என்ன செய்வாரு, அப்படியே அலிஃப் பா வச்சு எழுதி கொள்வார். அதே மாதிரி அறிவிப்பாளர்கள் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவங்களுக்கு மேல உள்ள அறிவிப்பாளர்களை வச்சு அலிஃப் பா தா முதலாவது அலிஃபுல வரக்கூடிய அறிஞர்கள் இபான் வரக்கூடியது, அபுன்னு வரக்கூடியது, அது பிறகு அலிஃப் அபான், அது மாதிரி இப்ராஹிம், அந்த மாதிரி ஒழுங்கு படுத்தி எழுதுவாங்க. இதுல தபராணி மோஜமுல் சகீர், மோஜமுல் கபீர் எழுதியிருக்கிறாங்க, அது மாதிரி மோஜமுல் அவசத்தும் வரும், அது சஹாபாக்களை தொட்டு எழுதிக்கிறாங்க. முசன்னஃப் என்றால் என்ன? முசன்னஃப் இபின் அபி ஷைபா, முசன்னஃப் முசத்தத் இபின் முரஹ முசர்ஹத், முஸ்னத் இமாம் அஹமத் இபின் ஹம்பல், முஸ்னத் அஹமத் இபின் மணி, முஸ்னத் அபி இபின் அபி உமர் அல் அத்னி, முஸ்னத் ஷிஹாப் அல் குதாயி, அப்படி முஸ்னத் அலி தானே, இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களுடன் நபித்தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் ஆகியோரின் சொல் செயல்களையும் சேர்த்து தொகுக்கப்பட்டவை முசன்னஃப் எனப்படும். அப்ப அதுல வந்து மர்ஃபூமிக்கும் மௌக்குஃபிக்கும் மக்து எல்லாம் இருக்கும், சாபாக்கள்கிட்ட இருக்கும், தாபீன்கள்ட இருக்கும், வளதா? அப்ப முசன்னஃப் இப்னு அபி ஷைபான நம்ம விளங்கிக்கணும், இதுல இதெல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இருக்கும், சஹாபாக்கள் மௌக்குஃபான ஹதீஸ்களும் இருக்கும், தாபீன்கள்ல அதுவும் இருக்கும், தபா தாபீன்கள சில வரலாறுகளும் அதுல இருக்கும். இது முசன்னஃப் அப்துல் ரசாக் பார்த்தமா, அப்துல் ரசாக், முசன்னஃப் அப்துல் ரசாக் அஸ்ஸனானி, அது மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபா. முவத்தா என்றால் என்ன? முவத்தா என்றால், முவத்தா என்ற தொகுப்பில் நபிகளாரோடு இணைக்கப்பட்ட மர்ஃபான ஹதீஸ்கள், நபித்தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்களோடு இணைக்கப்பட்ட செய்திகள், தொகுப்பாளரின் இஜ்திஹாத் சார்ந்த மார்க்க தீர்ப்புகள் போன்றவை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப முசன்னஃபுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கடைசியில் உள்ளது, சரியா? நம்ம மாலிக் மோத்தாவை எடுத்துக்கொண்டா, அவங்களோட மோத்தாவில் நிறைய அவங்களோட ஃபத்வாக்களை சொல்லியிருப்பாங்க, அவங்களோட ஃபத்வாக்களையும் சொல்லியிருப்பாங்க. மாலிக் மோத்தாவில் அவங்களோட ஃபத்வாக்கள் சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி ஃபிக்கு எல்லாம் கலந்திருக்கும் அதில் மோத்தாவில். பாருங்க, இது வந்து முவத்தா இமாம் மாலிக், முவத்தா இமாம் முஹம்மத் இப்னு அபி தியப் அவங்களோட நூல்களை குறிக்கும். முஹம்மத் இப்னு அபி தியப் வந்து அந்த முன்னுக்குள்ள 13 வருவார், அதுக்கு 100 பேருமே சுனன் பேருமே
മുഹമ്മദ് ഇബ്നു അബീ ദീബ് റഹ്മത്തുള്ളാഹി അലൈഹി പുസ്തകത്തിൽ മുസ്തദ്രക് എന്നാൽ എന്താണ്? முஸ்தரக் என்றால் குறிப்பிட்ட விதிகளின் அடிப்படையில் ஒருவர் தகுத்த நூலில் அந்த விதிகளுக்கு அமைவான அனைத்து ஹதீஸ்களும் இடம்பெற்றிருக்க முடியாது. அந்த விதிகளின் கீழ் அமைந்த எத்தனையோ ஹதீஸ்கள் விடுபட்டு போய் இருக்கும். அவற்றை இன்னொருவர் தொகுத்தால் அது முஸ்தரக் எனப்படும். இது விளங்குற மாதிரி எழுதி இது சுருக்கமா சொல்ல இயலாது. அப்ப நிறைய அறிஞர்கள் வந்து தொகுப்பாங்க, புகாரி அவங்களோட சரத்துல தொகுத்திக்கிறாங்க, முஸ்லீம் தொகுத்திக்கிறாங்க, முஸ்தரக் அல சஹீஹைன் இதான் பிரபல்யமான, அதை மட்டும் போட்டுக்கிறேன். ஹாக்கிம் அவர்களுடைய அவர்களுடைய அல் முஸ்தரக் அல சஹீஹைன் போன்ற நூலை குறிக்கும். இதுல நிறைய வகைகள் அதில் இருக்குது. பத்தாவதாக ஜுசு என்றால் என்ன? ஜுசுன்னு சொல்லி ஒரு தனிப்பகுதி இருக்குது. குறிப்பிட்ட ஒரு ஃபிக் சட்டம் தொடர்பான ஹதீஸில் ஒன்று சேர்க்கப்பட்ட நூலை குறிக்கும். இப்போ ஃபலாயில் குர்ஆன், குர்ஆன் சம்மந்தப்பட்ட இது, அது ஜுசுவோட சம்மந்தப்படும். இமாம் புகாரி அவர்களின் ஜுசுல் கிராஹ் அல் ஃபலிமாம், இமாமுக்கு பின்னால் ஓதுறது, இமாமுக்கு பின்னால் மாமுகள் ஓதுறது சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து எழுதினாங்க. அது மாதிரி ரஃபுல் எதன் ஃபிஸ்ஸலா, தொழுகையில் அந்த கையொசத்துற இடங்கள், அது சம்மந்தமாக கருத்து வற்றுமை அந் அவங்களோட காலத்தில் நிறைய இருந்தது. அப்போ அதை என்ன செஞ்சாங்க? தொகுத்து எழுதினாங்க. ரஃபுல் எதன் அது தனித்தனி ஜுசு எழுதினாங்க இமாம் புகாரி. அப்போ இது ஜுசு பத்து விஷயம். இதில் இன்னும் இருக்குது, இப்பத்து போதும் பிரபல்யமானது, இன்னும் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் புறம் இது இது போதும். இதில் இன்னும் இன்னும் பிரித்து பிரிச்சுட்டு கிட்டத்தட்ட 35 ஞாபகம் வகைக்குள்ளே போகும். இது அல் அதபுண்டிக்குது, அசூதுண்டிக்குது, அது மாதிரி அல் அர்பாண்டிக்குது, இப்படி அல் முஸ்தக்ரஜிக்கு அப்படியெல்லாம் போகும். அடுத்ததாக குத்துபுசித்தா என்பது எந்த நூல்களை குறிக்கும்? குத்துபுசித்தா என்பது எந்த நூல்களை குறிக்கும்? குத்துபுசித்தாண்டா என்ன? இப்போ உங்களுக்கு சுருக்கமாக ஒரு கை இதுக்குள்ளே கொண்டு தந்திக்கிறோம் பாருங்க. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், அபுதாவுத், சுனன் நசாய், ஜாமிய திருமிதி, சுனன் இப்னு மாஜா. புகாரி 7275 ஹதீஸ், முஸ்லீம் 12000, சில அவங்க வந்து 40000 ஹதீஸ் போட்டிப்பாங்க. இந்த 4000 ஹதீஸ் போட்டிப்பாங்க முஸ்லீம் தகுதியில், 40000 4000 ஹதீஸ் போட்டிப்பாங்க. அப்போ அர்த்தம் என்னென்னா ஒரு முறை வாரத்தை போட்டிக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி போகிறது தான் பொருத்தம் வளைஞ்சா மொத்த ஹதீஸ். ஏன்னா 7275 புகாரியில் போட்டுட்டு சிலவங்க 4000 போட்டிக்கிறாங்க. அப்படி போட்டால் புகாரிலேயும் 4000 ஹதீஸ் தான் போடணும். சிலவங்க 2500 சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கருத்து வேற்றுமை இருக்குது. நம்ம மொத்தமாக போடுற விஷயம் முடிஞ்சு. அப்போ இதில் இதுலேயும் கருத்து வேற்றுமை இருக்குது. புகாரியில் 7275 ஹதீஸ், முஸ்லீமில் 12000 ஹதீஸ், சுனன் அபூதாவுதில் 4800 ஹதீஸ், சுனன் நசாயில் 5774 ஹதீஸ், ஜாமி திருமி 3956 ஹதீஸ், சுனன் இப்னு மாஜா 4346 ஹதீஸ். பாதுங்க, கூடுதலாக சஹீஹ் முஸ்லீம் அந்த இஸ்னாதை கொண்டு வரதுனால அவர் கூடுதலான ஹதீஸை கொண்டு வரார். கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கிட்டத்தட்ட 5000-6000 சம்மந்தப்படுறது தான். எல்லாமே 3000 மேலே 6000 தான் ஹதீஸில் வரும். முஸ்லீம் சனதை ஒரு ஆள் சனதில் மாறினாலும் அதை ஹதீஸை திருப்பி திருப்பி திருப்பியே கொண்டு வருவார். அதான் முஸ்லீமில் உள்ள ஒரு வித்தியாசம். அதனால 12000 வந்திருக்குது. அதுலேயும் 4000 ஹதீஸ் தான் இருக்குது மொத்தமாக பார்த்தால். அதான் மமது முக்தசர் நாங்கள் பார்த்தோமே, சஹீஹ் முஸ்லீமில் முக்தசர் முந்திரியுடைய இதில் பார்த்துங்க. கலர் அங்கால உள்ள கலர் அங்கால போட்டு குத்துபுசித்தாவை எழுதிய இமாம்கள் யார்? குத்துபுசித்தாவை எழுதிய இமாம்கள் யார்? இமாம் புகாரி பிறப்பு 194, இறப்பு 256, புகாரா உஸ்பெகிஸ்தான், உஸ்பெகிஸ்தானில் பிறந்தாங்க. இமாம் முஸ்லீம் 206 பிறப்பு, 261 வஃபாத், நைசாபூர் பாரசியம். சரியா? ரெண்டு உஸ்பெகிஸ்தான், மூன்று பாரசியம், ஒரு துர்க்மானிஸ்தான் வரும் முஸ்லீம். சரியா? ரஹமத்துல்லாலே 206-261 நைசாபூர் பாரசியம். அபுதாவுத் 202-275 சிஜிஸ்தான் பாரசியம். நசாயி 214-303 நசாயி துர்க்மானிஸ்தான். 214 பிறந்தாங்க, 303 ஒஃபாத்தானாங்க. இதில் எல்லாத்துலேயுமே கடைசி ஒஃபாத்தானே அவங்க தான். இது வந்து அந்த அந்த தரத்தின் அடிப்படையில் பிரிச்சுக்கிறேன். என்ன பாரு, நான் அபுதாவுதுக்கு முதலிடம் கொடுத்து நசாயிக்கு எடுத்தபடியா? சரியா? சிலவங்க நசாயின்னு சொல்கிறாங்க, அபுதாவுத் தான் பிரபல்யமாக இருக்குது கருத்தில். அந்த கருத்தில் நசாயி ரஹமத்துல்லாலே, நசாயி நசா அந்த ஊர், அது நசாயின்னு சொல்லுவாங்க நிஸ்பத்தை இணைக்கும் போது. துர்க்மானிஸ்தான் திருமிதி ரஹமத்துல்லாஹி முகாரியுடைய மாணவர், அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே ஊர், உஸ்பெகிஸ்தான் தான்.
திருமிதி 209-279. இப்னு மாஜா கஸ்வீன் பாரசியம், கஸ்வீன் ஊர் நைசாபூர் பாரசியம், இது கஸ்வீன் பாரசியம் 209-273. குத்துபு சித்தா எழுதிய இமாம்களின் முழு பெயர்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்குமா இல்லையா? எக்ஸாமுக்கு போறதுக்கு யாரோ ஒருத்தரை பத்தி எல்லாம் பாடமாக்குறோம், இல்லாத பொல்லாத பொய் சம்பவம் எல்லாம் பாடமாகி எழுதிட்டு வந்துக்கிறோம் ஒரு டிகிரிக்காக. இவங்க எங்களுக்கு மார்க்கத்து தந்தவங்க. பாருங்க, அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி, முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு முகீரா இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா இப்னு பர்திஸ்பா அல் ஜாஃப், அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் நைசாபூரி அல் குசைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு தாவூத் சுலைமான் இப்னு அல் அஷ்அஸ் அஸ் சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு அப்துல் ரஹ்மான் அஹமது இப்னு ஷுஐப் அல் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு ஈசா பின் சௌரா திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யஸீத் அல் கஸ்வீனி பின் மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரி முஸ்லிம் அபு தாவூத் நசாயி திருமிதி இப்னு மாஜா. ரைட், கடைசியாக இதை எடுத்துக்கிட்டீங்களா, நோட் பண்ணிக்கொள்ளீங்களா, போட்டோ எடுத்துக்கிட்டா சரி. என்னப்பா ரைட், குத்துபு சித்தான்னு சொல்லி அந்த ஆறு கிரந்தங்களுக்கும் சொல்லுவாங்க. கிதாப்ண்டா ஒருமை, குத்துபுண்டா பண்மை. அந்த குத்துபுல இருந்து ஆறு கிரந்தங்கள் சிஹாஹு சித்தா, ஆறு சரியான கிரந்தங்கள்னு சொல்லுவாங்க. ஆறுலையும் சரியான கிரந்தங்களை சரியான கிரந்தங்கள் சொல்லலை, ஏன்னா திருமதியிலாம் எல்லாம் வந்து இப்னு மாஜாவில் அதிசயம் நிறைய இருக்குது. அப்போ அதனால் வந்து சிலவங்க சிஹாஹு சித்தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் சொன்ன பிரச்சனை இல்லை, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதில் சரியானதை விட பலவீனமான கூடைக்குன்னு சொல்லி. அப்போ அதனால் குத்துபு சித்தாண்டும் பிரயோகிப்பாங்க, சியாவு சித்தானும் சொல்லுவாங்க. குத்துபு சித்தானு சொல்லுவது பொருத்தம், சியாவு சித்தா தவறல்ல, பொருத்தம் குத்துபு சித்தா. அப்போ இந்த ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் மத்தியில் பிரபலியமாக இருக்குது. அந்த ஆறு கிரந்தங்களுக்கும் தான் குத்துபுண்ட புத்தகங்கள், சித்தாண்ட ஆறு புத்தகங்கள். அந்த ஆறு புத்தகங்களும் ஹதீஸ் துறையில் இந்த ஆறுக்கும் குறிக்கும். சரியா, ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் தொடர்பாக எழுதப்பட்ட நூல்கள், ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள். இதில் நிறைய எல்லா நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இதில் துவக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம பேசின எல்லா விஷயமும் ஒரு ஒரு பகுதி பகுதியாக இருந்தாலும் சிலதில் முழுமையாக இருக்கும், சில பகுதி பகுதியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும் துவக்கப்பட்டு இருக்கும். சரிதானே, இப்போ நம்ம மேலே பேசின விஷயங்களில் சிலது இருக்கும் சிலது இருக்காது, சிலதில் வந்து ஃபுல்லாக இருக்கும் சிலதில் கொஞ்சம் இருக்கும். அப்போ ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் தொடர்பாக எழுதப்பட்ட நூல்கள், முக்கியமான நூல்கள் ஒரு கொஞ்சம் இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அதோட முடிச்சுக்கொள்வோம். அதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து புகாரிக்குள்ளே போவோம். பெருமதியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டா சரி, ஏ இதை தேடும்போது வழங்கும் இதனுடைய அருமை. இதெல்லாம் நான் பேரை வந்து சும்மா சொல்லிட்டு போவேன், இதை பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்ச போது தான் நான் என்ன செய்யறேன் சொல்கிறோம் உங்களுக்கு, சும்மா பேரை சொல்லிட்டு போகிறேன்னு நினச்சிருவானே. ரைட், ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் தொடர்பாக இந்த புத்தகத்தினுடைய முழு மன்ஹஜை நான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறேன். இதில் ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் தொடர்பாக முதன் முதலில் எழுதப்பட்ட நூல் எது, அல் முஹத்திஸுல் ஃபாசில் பைன ராவி வல் வாயி என்ற நூலாகும். இது எழுதினது காதி அபு முஹம்மத் அல் ஹசன் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ராம ஹுர்முசி. ராம ஹுர்முசி ரஹமத்துல்லாஹி பேர், இவங்க ராம ஹுர்முசிங்கிறது தான் பிரபலியமான பேர். ராம ஹுர்முசி கொஞ்சம் கஷ்டம்தான், வாயில பழகினா லேசு. ஹதீஸ் அல் ஃபாசில் பைன் ராவி வல் வாயி ராம ஹுர்முசி ரஹமத்துல்லாஹி, இதன் முதலாவது தனித்துவமாக ஹதீஸ் கலையில் துவக்கப்படும். இவங்க ஹிஜ்ரி 360 வஃபாத் ஆனாங்க. சரியா, அதுக்கு பிறகு துவக்கப்பட்ட சில நூல்கள் பார்ப்போம். இப்போ யாராவது கேட்பேன், ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் சம்பந்தமாக தொகுக்கப்பட்ட முதல் நூல் எது? உங்களுக்கு தெரிஞ்சவங்க மதரசாவில் படிக்கிறவங்களோட நானா தம்பிமார் அல்லது உங்களோட சொந்தக்காரவங்க யார் சேர்ந்தா கேட்டு பாருங்க, ஏ சொல்லுவாவோ அப்படின்ட்டு. சொல்கிறது கஷ்டம், சில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு படிச்சு சொல்லலாம், ஆனால் நீங்கள் அதை சொல்லி கொடுக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. தொடர்பாடுபட்ட முக்கிய நூல்கள் அதில் ஒன்றை பார்த்துட்டோம். ரெண்டாவது மாரிஃபத் உலூமில் ஹதீஸ், இமாம் ஹாக்கிம் எழுதினது, நைசாபூர் ரஹமத்துல்லாஹி அலைஹி முஸ்தத்ரக்கல் ஹசைன் எழுதினவர் தான், 405 வஃபாத் ஆகிறாங்க. மாரிஃபத் உலூமுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி எழுதின புத்தகம் தான். அதுக்கு பிறகு அபு நுஹைம் அல் அஸ்பானி ரஹமத்துல்லாஹி, இது நம்ம கேள்விப்பட்ட ஒரு பேர் அபு நுஹைம் அல் அஸ்பானி ரஹமத்துல்லாஹி, முன்னுக்கு அவங்களோட புத்தகங்கள் அபு நுஹைம் அல் அஸ்பானி ஹில்யத்துல் அவுலியா, தபக்காத்துல் அஸ்ஃபியா, அதெல்லாம் அது மாதிரி அபு ஹனீஃபாவுடைய முஸ்னத் எழுதினவர் அபு நுஹைம் அல் அஸ்பானி. இவர் அல் முஸ்தக்ரஜ் அலா மாரிஃபத் உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லி உலூமுல் ஹதீஸ் அந்த புத்தகத்துக்குரிய விளக்கம் தான் எழுதுகிறார்.
நாலாவது அல் கிஃபாயா ஃபி இல்மி ரிவாயா, ரிவாயத்தினுடைய அறிவுல கிஃபாயா பரிபூர்ணமான புத்தகம்னு சொல்லி ஹதீப் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி நான் சொன்னேன். இதெல்லாம் இன்னும் போகும். அவர் ஹதீப் அல் பக்தாதி 463 வஃபாத் ஆனாங்க. இதுவும் ஒரு பிரபல்யமான புத்தகம். அல் ஜாமி லி அஹ்லாக்கு ராவி வாதாப் இஸ்லாமி இமாம் ஹதீப் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இதுவும் வந்து அஹ்லாக்கு ராவி, ஒரு ராவியினுடைய அஹ்லாக் குணங்கள் எப்படி இருக்கணும், கேட்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஆதாப் எப்படி இருக்கணும் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார் இமாம் ஹதீப் அல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அது மாதிரி அல் இல்மா இலா மஅரிஃபத்தி உசூல் ரிவாயா வ தக்கீத் ஸிமா, காதி இயாத் இப்னு மூசா, ஹிஜ்ரி 544 வஃபாத்தானாங்க. அல் இல்மா இலா மஅரிஃபத்தி உசூல் ரிவாயா வ தக்கீத் ஸிமாண்ட புத்தகம். அது மாதிரி மாலா யஸ்அல் முஹத்திஸ ஜஹலுஹு, ஒரு முஹத்திஸ் வந்து தெரியாம இருக்க இயலாது, அந்த மாதிரி விஷயங்களை இதில் தொகுத்திருக்கிறாங்க. அபு ஹஃப்ஸ் அம்ர் இப்னு அப்துல் மஜீத், ஹிஜ்ரி 580 வஃபாத்தானாங்க. உலூமுல் ஹதீஸ் 8வது, உலூமுல் ஹதீஸ் ஹதீஸ் கலைன்றே பேர் வச்சாங்க, ஹதீஸ் கலைகள்னு சொல்லி இப்னு ஸலாஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இதுதான் மிக பிரபலியமான புத்தகம் முகத்திமா இப்னு ஸலாஹ்னு சொல்லி அறியப்பட்டீங்க. முகத்திமா இப்னு ஸலாஹ்னு இது இதை வச்சு தான் நிறைய இது ஆதார இதெல்லாம் நிறைய என்ன செய்வாங்க, சட்டங்கள் எடுப்பாங்க. உசூல் ஹதீஸ்ல நிறைய சட்டங்கள் எடுக்கிறது இந்த புத்தகத்துலேயும் தான் எடுப்பாங்க. முடிஞ்சு இருங்க. 9வது அத்தஹ்ரீப் வத்தைசீர், ரொம்ப கஷ்டமா இருக்குதோ. அத்தஹ்ரீப் வத்தைசீர் லி அஹாதீஸ் அல் பஷீரின் நதீர், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 676 ஹிஜ்ரி வஃபாத் ஆனாங்க. இவங்களோட தக்ரீப் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தக்ரீப் வத்தைசீர் லி அஹாதீஸ் அல் பஷீரின் நதீர்னு சொல்லி அவங்க தொகுத்தாங்க. 10வது தத்ரீபுர் ராவி, நான் சொல்லி அடிக்கடி தத்ரீபுர் ராவில இமாம் சுயூதி சொல்றார், தத்ரீபுர் ராவில இமாம் சுயூதி சொல்றார், தத்ரீபுர் ராவி அல தக்ரீபின் நவாவி, இமாம் நவாவியுடைய தத்ரீபு தக்ரீப் சொல்லி முன்னுக்குள்ள தக்ரீபு தைசி நீங்க அதைத்தான் இமாம் சுயூத்தி எழுதினாங்க, அதை தொகுத்து அதை ஒரு ஒழுங்குபடுத்தி, அதான் தத்ரீபுர் ராவி இமாம் ஜலாலுத்தீன் அஸ் சுயூத்தி ஹிஜ்ரி 911. நதுமுத்துரர் ஃபி இல்மில் அஸர், நதுமுத்துரர் ஃபி இல்மில் அஸர் ஜைனுதீன் அல் ஐராக்கி ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 806 வஃபாத் ஆனாங்க. அலமுல் முஹத்தீஸின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள், ஹதீஸ் அறிஞர்களுடைய ஒரு அடையாள சின்னம்னு சொல்லுவாங்க இமாம் இராக்கி. ஃபத்ஹுல் முகீஸ் ஃபி ஷர்ஹி அல்ஃபியத்துல் ஹதீஸ், அல்ஃபியத்துல் ஹதீஸ் சொல்லி இமாம் சுயூத்தி புத்தகம் இமாம் சஹாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க, இமாம் இப்னு ஹஜருடைய மாணவர் முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் சஹாவி ரஹமத்துல்லாஹி ஃபத்ஹுல் முகீஸ் ஃபி ஷர்ஹி அல்ஃபியத்துல் ஹதீஸ். அது மாதிரி இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி நுஹ்பத்துல் ஃபிக்ர், நுஹ்பத்துல் ஃபிக்ர் இது வந்து பிரபலியமான அடிப்படையில் தொகுதி, அந்த முன்னுக்கு வரல பாருங்க 911 மேலே வந்திக்குது, கீழே 806 வந்திக்கு வளர்ந்தா பிரபலியமானது அதிகமாக புழக்கத்தில் உள்ளது. நுஹ்பத்துல் ஃபிக்ர் ஃபி முஸ்லிஹ் அஹ்லில் அஸர் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி புத்தகம். அது மாதிரி அல் மந்தூமத்துல் பைகூனியா உமர் இப்னு முஹம்மது அல் பைகூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி தொகுத்திருக்கிறாங்க. இது கவிதை வடிவில் தொகுத்திருக்கிறாங்க உசுல் ஹதீஸை, கவிதை பாட்டு படி இதை புள்ள பாடமாகனா முழு உசுல் ஹதீஸ் வந்துடும், சின்ன தொகுப்பு தான், அது கவிதை அடிப்படையில் தொகுத்து மந்தூமத்துல் பைகூனியான்னு சொல்லி இதை கிட்டத்தட்ட மொழிபெயர்த்தாங்க தமிழில். அதனால 15வது கவாயிது தஹதீஸ், அதை விளங்குறதுக்கு விரிவுபடுத்தப்படணும் இன்னும், அதை விளங்குறது மொழிபெயர்த்தா கஷ்டம், அது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். 15வது கவாயிது தஹதீஸ் இமாம் ஜமாலுத்தீன் காசிமி ரஹமத்துல்லாஹி அலைஹி 1332 வஃபாத் ஆனாங்க. இப்போ எனவே இது ஹதீஸ் கலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த புத்தகங்களை பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த நான் சொல்லி 15 எடுத்தா இதுக்குள்ள எல்லா ஹதீஸ் கலைக்குள்ள விஷயங்களும் என்ன செய்யும் வந்துடும், மேலே உள்ள விஷயங்கள் இல்லை ஓரளவு வரும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி புத்தகங்கள் இருக்குது, இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஓரளவு எழுதப்பட்ட புத்தகங்கள், அதிகமான விஷயங்கள் ஹதீஸ் கலையோடு சம்மந்தப்பட்டு எடுக்கப்பட்ட விஷயங்கள். ஜஸாகுல்லாஹ் கைர். இப்போ இதில் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கடந்த வகுப்புகளில் இப்போ இந்த 6 வகுப்பும் முடிஞ்சிடும் அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து உசுல் ஹதீஸினுடைய ஆரம்ப அடிப்படை விதிகள் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு 2வது உசுல் ஹதீஸினுடைய ஒவ்வொரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அதை திருப்பி என்ன செய்யுங்க, திரும்ப படிச்சு கொள்ளுங்க.
அதுக்கப்புறம் நம்ம உலமுல் ஹதீஸ் சம்பந்தமாக இந்த விஷயங்களை பார்த்தோம், தோக்கப்பட்டது, அதனுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் எப்படி எப்படிலாம் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஹதீஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி வந்து இப்போ இதுவரைக்கு எப்படி வந்திருக்குது, இன்று வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் தொகுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க, ஹதீஸுக்கு இன்னும் விரிவுரைகள் எழுதி கொண்டு தான் இருக்கிறாங்க. புகாரி எடுத்துக்கொண்டா இப்போ நான் புகாரி எடுத்துக்கொண்டு புகாரி சஹீஹுல் புகாரியை பற்றி ஒரு தனி தலைப்பு போட்டு புகாரி எழுதப்பட்டி 600 ஷரஹ் எழுதப்பட்டி, நான் ஆய்வு செஞ்ச வகையில் 600 விரிவுரைகள் எழுதப்பட்டிக்கு, ஃபத்துல் பாரின்னு ஒரு 4 இருக்குது, ஃபைதுல் பாரின்னு ஒரு 5 இருக்குது பேர்கள். அப்போ அதில் வந்து ஹதீஸுக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு 18 புத்தகம் இருக்கு, தலைப்புக்கும் ஹதீஸுக்கும் இடையில் உள்ள விஷயம் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பேசலாம். அது இன்றைய வரைக்கும் எழுதி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஹதீஸுக்கு அறிஞர்கள் சேவைகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஹதீஸ் என்பது அது ஒரு ஒரு பரந்த விரிந்த ஒரு கலை. அப்போ அதில் ஒரு துளியளவு நம்ம என்ன செஞ்சிக்கிறோம், இவ்வளோ காலம் ஒரு 6 வகுப்புகளில் கிட்டத்தட்ட 1.5 மணித்தேரமோ 6 பரங்க 9 மணித்தேரமும் படிச்சிருக்கிறோம். அவ்வளோதான் நம்ம 9 மணித்தேளத்துக்குள்ள ஒரு அளவு படிச்சுக்கணும், துளி அளவு. இதில் ஒவ்வொரு டைம் எடுத்து இப்போ நான் சாதாரணமாக சொல்ல புகாரி உண்டு, அந்த புகாரி மாதிரி முஸ்லீமுக்கு எடுத்து அதில் முஸ்லீமுடைய விஷயங்கள், அதில் ஒவ்வொரு ஹதீஸ் கலந்ததுக்கும் ஒவ்வொரு மணித்தேலும் 2 மணித்தேலும் என்ன செய்யலாம், விரிவாக நம்ம பேசலாம். இது வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம், இது வந்து நம்முடைய பிஸ்மில்லாண்ட நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து என்ன மினல் ஜின்னத்தி வண்ணா சொல்லி போக வேண்டி இருக்குது. அதனால் வந்து இதை இன்ஷால்லாம் இதை எடுத்துக்கொண்டால் இன்னும் என்ன செய்யலாம், போகலாம். ஹைரி சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இதுகள் இருக்கும், அதை சில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சில அடுத்த வகுப்பில் அதை பேசலாம். அடுத்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியினுடைய சில விஷயங்கள் மன்ஹஜ் அதனுடைய பூங்குகளை நான் சொல்லி தந்து போட்டு அதில் ஒரு 2 ஹதீஸை நீங்கள் என்ற இன்ஷா அல்லாஹ் சஹீஹுல் புகாரியிலேருந்து ஒரு சில ஹதீஸெல்லாம் நீங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு புகாரியும் படித்தேன்னு ஒரு என்ன செய்யும் மனசில் ஒரு திருப்தி இருக்கும். குறைஞ்சது ஒரு ஹதீஸை படிக்கிறதுக்கு தான் பக்கீவ் மஹல்லது அல் உந்துலுஸ்லேருந்து எங்கே வந்தார், பக்தாதுக்கு வந்தார் இமாம் மஹமது பின் ஹம்பல் படிக்கிறதுக்கு. அப்போ எனவே ஒரு ஹதீஸ் அல்ல, நம்ம ஒரு 10, 20, 30 ஹதீஸ், 40 ஹதீஸ் என்ன செய்யலாம் படிக்கலாம், அது பறக்கத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய அடுத்த வகுப்பில் நம்ம எதை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. எப்படி அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையில் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.